மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தாலும் பரிசுத்த ஆத்மாவின் பெயரில் இத்திருச்சபையில் கூடியிருப்போரின் நம்பிக்கைக்கு ஏற்ப ஆனா, விக்டர் இருவரின் மகன் லோனப்பன், உன்னை நான் கர்த்தாவின் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன். டேய் வர்கீஸ், நீ என்னடா உன் பையனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இங்க பீடி புடிச்சிட்டு இருக்க? சின்னதா ஒரு கட்டிங் போட்டிருக்க, ரெண்டு கட்டிங் போட்டு மன்னிப்பு கேட்டா கொடுக்க மாட்டாரா? நான் வரம்பா, சாயங்காலம் கடையில பாக்கலாம். ஏம்மா, பையன் யார் மாதிரி ஆகணும்னு ஆசீர்வதிக்கணும்? தோ அங்க மரம் மாதிரி நிக்குதே, இவனோட அப்பன் விக்டர். அவன மாதிரி ஆகாம இருந்த போரும் ஃபாதர். பரவாயில்ல ஃபாதர். லோனப்பன் அப்படின்னா என்ன நினைச்சே? யோகக்காரன், கடவுளோட ஆசீர்வாதம் உள்ளவன். கடவுள் ஆசீர்வதிக்கதான் போறாரு. அழாதடா கண்ணா, அழாத. கால கொஞ்சம் விடுறா, கொஞ்ச நேரம் மட்டும் விளையாண்டு. இன்னுமா நீ படிச்சிட்டு இருக்க? எடுத்து வைடா, எல்லாம் போதும். லோனா, நீ போய் தூங்க போ. நடு ராத்திரி ஆனாலும் இதுங்களால தூங்க முடியாது. ஓ ஓ ஓ, வந்துட்டாரு ராஜாதி ராஜா. ஆபீஸ்ல இருக்கிற வேலையை செய்ய துப்பில்ல, எப்ப பார்த்தாலும் நாடகம் நாடகம்னு சுத்திட்டு இருக்க வேண்டியது. சோறு எடுத்து வச்சிருக்கேன், வேணா வந்து தின்னு. சோற வெளிய நாய் இருக்குல்ல, அது கொண்டு போய் போடு போ. நான் ஒயின் ஷாப்ல உட்காந்து ஒரு ஃபுல் அடிச்சுட்டு கடையில பீஃப் கறியும் பிரியாணியும் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுவீங்க எனக்கு தெரியும். மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லல்ல உங்களுக்கு. வா பாப்பா, அந்த சாப்பாடு பேசாம நாய்க்கே போட்டுருக்கலாம். ஓங்கி உதச்சனா ஓடட்டணும். வெயிட் சொன்னீங்க, பீஃப் கறியும் பிரியாணி சாப்பிட்டீங்களா? சும்மாடா மகனே, ஒண்ணு சாப்பிடல, ஏமாத்துன. சரி எந்திரச்சு வா, சீக்கிரம் வா. உனக்கு முட்டாய் வேணுமா? இந்த புடி யாருடைய சொல்லிடாத. இன்னைக்கு எந்த நாடகம்பா போட்டிருக்கீங்க? மோஷா. மோஷாவா? என்ன கதை அது? மோஷாவோடது ஒரு அருமையான கதை. வணிகத்துக்காக எகிப்து வந்தவங்க தான் இஸ்ரேல்காரங்க. அவங்க அடிமையில அடி வச்சு மெதுவா அங்க பெருகிட்டாங்க. அத புரிஞ்சுகிட்ட எகிப்து ராஜா ஃபெரோ இஸ்ரேல்காரங்களையே இல்லாம ஆக்குறதுக்கு அவங்கள வேலை செய்ய வச்சே கொண்டுட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அவங்கள டிஸ்மிஸ் பண்ற உத்தரவு கிடைக்கும். ஐயோ, 2-2.5 வயசு இருக்கிற குழந்தைங்களையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு நடுவுல ஒரு பையன் இருந்தான் பாரு, மோஷா. அவங்க அம்மா அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு கூடைக்குள்ள வச்சு யாருக்கும் தெரியாம ஆத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டா. ஓ, செம்மையா இருக்குப்பா. அப்ப நீங்க தான் அந்த மோஷாவா? மோஷானா இல்லப்பா, ஆப்போசிட் டீம். நானு படைவீரன் மன்னர் ஃபெரோ கூடவே இருப்பேன். அப்பா நீங்க ஏன்பா மோஷா ஆவல? ஆகணும்னு எனக்கும் ஆசைதான். என்ன பண்றது, என் ஆக்டிங் பத்தலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் பையன் ராஜாவாகணும். ஏய், படை வீரனால நீ போவாத, வாழ்க்கையை நாசமாயிடும். அப்புறம் ஒவ்வொரு நாடா கைப்பத்தி 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 பெரிய ராஜாவாகணும். நானோ கற்பனையின் மாயாஜாலம் தேடி போகின்றேன். சொல்லின் திறவுகளாலே வாழ்க்கை துறந்து உள்ளே போகின்றேன். மேக கூட்டம் மேலே யாரோ செய்த வானம், வேகம் சென்றாலும் தீரா ஒன்றுதானே. சிறகை கொண்டு மீண்டு வாணி வீடாத போராளிதான். கதை 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 கதைகள் வந்துட்டேன் வந்துட்டேன், பஸ்ல இருக்கேன். தாமஸ் அண்ணா எங்க ஃபேமிலியோட. என்ன சொல்றதுப்பா, பசங்களுக்கு ஒரு ஆசை பீச்சுக்கு போனோன்னு, அதான் குடும்பத்தோட போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படியே இன்னொருடி நம்ம அங்க போணும்பா. இதுக்கு முன்னாடி தத்தளிச்சது பத்தலையா? இந்த வாழை பிடிக்கிறது இப்படி இல்ல, அத கரெக்டா பிடிச்சா மீன் தானா வந்து வலையில விழுந்துரும். எனக்கும் தோணுச்சு. சும்மா விளையாடாம மீனை எடுத்துட்டு வாங்கடா. என்ன நடக்குது? நீங்க என்ன பண்ற? நான் கொஞ்சம் பேப்பர்ஸ் வாங்கறதுக்காக டவுனுக்கு போயிருந்தேன். என்ன இதெல்லாம்? நாகப்பட்டினத்துல மீன் பிடிக்கிறத நீங்க பாக்கணும். இந்த மாதிரி குட்டையில இல்ல, கடல்ல பிடிப்பாங்க. அங்க மீன் பிடி துறைமுகம் இருக்குன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. என்னடா பிடிக்கிறீங்க? தெரிக்குதுன்னா வீட்டுக்குள்ள இருக்கணும், இங்க வந்தா இதாகத்தான் செய்யும். கரைய முழுங்கின குளம் ஃபேஸ்புக்ல போடுறா. அண்ணா ஒரு நிமிஷம், சாயங்காலம் மீன் பிடிக்க வருவீங்களா? எதுக்குடா லோரா? குடலையும் கோழி பேஸ்டையும் போட்டு வளர்க்கறது தானே, எனக்கு பிடிக்காது. வா போடாங்கிறது. அண்ணா ஒரு நிமிஷம், பழனி பயில குடலும் கோழி பேஸ்டுமா போட்டு மீன் வளர்க்குறானுங்க. ஹேய், மேரி பெரியம்மா சன் பாத் எடுக்கிறாங்களா? லோலப்பண்ணா லோலப்பண்ணா, நீங்க ஏன் கார் வாங்க கூடாது? செகண்ட் ஹேண்ட்ல நல்ல கம்மியான விலையில கிடைக்கணும். எதுக்குடா இந்த சின்ன ரோட்ல எப்படிடா கார் ஓட்ட முடியும்? இந்த மாதிரி வண்டியில தான் சக் சக் சக்னு பாம்பு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு ஓட்டலாம். பாம்பு இல்லன்னா தவளை, அதுக்கே பயந்துட்டேன். இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு எதிர்பார்த்து பீஃபும் கறியும் செஞ்சு வச்சு நான் தான் அவமானப்படுறேன். இந்த பக்கம் வரட்டும், கால் ரெண்டையும் வெட்டிடுறேன். இன்னைக்கு வரட்டும் தான் இருக்கேன். நம்ம ஆண்ட பண்ணா இந்த திருவிழாவுக்காவது வருவாரா இல்லையா? இந்த திருவிழாக்காவது வரட்டும், அவரை நான் பாத்துக்கிறேன். இங்க அம்மாக்கு என்ன பைத்தியமா? இந்த திட்டத்தை காலங்காலமா பாக்குறோம்ல, அக்காவோட புருஷன் வர மாதிரியும் தெரியல, போற மாதிரியும் தெரியல. கைரளி டிவில விளம்பரம் கொடுக்கலாம்ல, காணாம போன ஆளுங்களை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களா? கொடுங்க. கஷ்டமாயிடுச்சா? நல்ல வேலை. இந்த பையன் பிறந்த அன்னைக்கு ஒரு ரெட் கலர் பக்கெட்டும் ஜான்சன் பவுடரும் வாங்கி கொடுத்துட்டு போனா அந்த ஆளு. அட கடவுளே, இந்த பையனை எப்படி நான் வளர்க்க போறேன்? நானே வளர்ந்துப்பேன். என்ன நீங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்ப கிளம்புங்க, போலாம் போலாம். ஒலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அக்கா திட்டினதுக்கு மட்டும் ஓரல அவரு டைமா மாத்த வேணான்னு சொன்னாரு. நல்ல ஐடியா தானே? கடை வந்துருச்சு, நிறுத்துங்க. சாயங்காலம் பார்க்கலாம், மறக்காம கூட்டிட்டு போங்க. சரிடா, போடு. 5 இது பாரு. அப்படிதான். அட பிளேஸ் எல்லாம் லேண்ட் ஆயிட்டீங்களா? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன வெயிலடா, நான் காக்கா மாதிரி கருத்து போயிட்டேன். இல்ல கடவுளே, டேய் அங்க இவ்வளவு பெரிய மீன், எக்கச்சக்கமா மீன் கிடைச்சதுடா. எல்லாம் கடவுள் செயல். இந்த முறை தேவா அண்ணாக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டம்தான். எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியலையே. சரி பாப்போம். தேவசேனாவோட தொட இருக்குல்ல லோனப்பா, அது தகுடு தகுடு மாதிரி இருக்கும். நான் தான் சொன்னனே, அது கால் ஃபிராக்சர் ஆகி ராடு வச்சது. எல்லாத்தையும் நம்பிடுவாரு இவரெல்லாம் வச்சுக்கிட்டு. லோல பண்ண உங்க வீட்லயே ஒரு குளம் இருக்குல்ல, அதுல மீன் கொஞ்சம் வளர்க்கலாமே. டேய் நீ என்னடா இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்க சமீர்? நம்மளோட குளத்தை சுத்தி ஃபுல்லா புல்லு தாண்டா இருக்கு, ஆனா அந்த புல்லுக்குள்ள பாம்பு தான் இருக்குடா. டிம்பிளே முடிஞ்சா? காசு எவ்வளோ? காசு 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 இங்க, காசு இங்கயா? கடையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கண்ணே. கொஞ்சம் கிளாக்கு, கொஞ்சம் டைம் பீஸ் எல்லாம் வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும்ல. பெயிண்ட் அடிக்க சொன்னதுக்கே இன்னும் அடிக்கல, அப்புறம் எங்க இருந்து? அது இங்க வா. இங்க என்னதான் புதுசா வாங்கி போட்டாலும் அவ்வளவுதான். உண்மையை சொன்னா புது மாடல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா ஓடல. யூசப் தான் காம்படிஷன். யூசப்க்கு லூலு வான்ல வாட்ச் ரிப்பேர் பண்றதுதான் வேலை. டிம்பிள் உன்னோட புது வேலை எப்படி இருக்குன்னு சொல்லு. பிடிச்சிருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்கலோன பண்ணா, கஷ்டமே இல்லாத வேலை, சம்பளமும் போதுமான அளவு கொடுக்குறாங்க. பார்த்து ஜாக்கிரத, வேலை செய்யாம இருந்தா ஆப்பு நிச்சயம். சரி நான் கிளம்புறேண்ணா, போயிட்டு வா. டேய் அவன் நல்லா இழைச்சி போயிருக்கானடா இல்ல? இருக்கு. ஆமா சமீரே. ஐயோ லோல பண்ண, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டீ விக்கிறவன் இப்போ வருவான். பக்கத்துல தானே டீ கடை இருக்கு, கொஞ்சம் எந்திரிச்சு போய் குடிக்க வேண்டியதானே. என்ன வேலை சமீரே? வேலையை ஸ்டாப் பண்ணிட்டேன். சீக்கிரமா வா. ஏய் மேல அந்த இடத்துல சரியா இல்ல பாரு. பெரியப்பா நீங்க போய் தூங்குங்க. நான் தூங்க மாட்டேன்டா. இந்த வீட்டோட வேலை முழுசா முடியற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன், புரிஞ்சுதா? என் பையன் அடுத்த வாரம் திருவிழாவுக்கு வரும்போது எல்லாம் முடிஞ்சிருக்கணும். நீங்க சொல்லிதான் தெரியணுமா? அண்ணா வரும்போது ஸ்டன் ஆயிடுவாரு. ஆமா பாபண்ணா வந்தா திரும்ப போக மாட்டாரா? போகாம இங்க இருந்து அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? பாபு இங்க இருந்திருந்தா வேஸ்ட் ஆயிருப்பான். இங்க பாரு, அந்த கேட்டுக்கு ஒண்ணு வலிக்காதுடா, நல்லா அழுத்தி தேடா. என்ன வேலை பாக்குற? மணி 1 ஆச்சு, அதான் பசிக்குது. ஏய் லோனப்பா கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டு போடா, வாடா இங்க. என்ன சித்தப்பா வேலை எப்படி போகுது? அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்படியா? அப்புறம் கொஞ்சம் பெயிண்ட் இருக்கு, அதை எடுத்துட்டு போ. இங்க கக்கூஸ்க்கு அடிக்கிறதுக்காக வச்சிருந்த பெயிண்டரா நீ, அதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு முன்னாடி அடிச்சு வீட்டை கம்பீரமாக்கு. திருவிழா வருதுல்ல, இங்க பாரு, நீ அதை எடுத்து அவன் கிட்ட குடுறா. கொடுத்துறேன். அது சரி. அப்ப இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? வேண்டாம் சித்தப்பா. டேய் டாமி, ஒரு 3 கோட்டிங்க கக்கூஸ்ல அடிடா, கம்பீரமா இருக்கும். சித்தப்பா உட்காரும் போதும் சௌகரியமா இருக்கும். காலையிலேயே. லோடம்பா, பழைய பாக்கி எப்ப தரப்போற? தரேன் தரேன், எங்க போயிட போறேன், தரேன் தரேன். நல்ல பதில் வச்சிருக்கான். என்ன லோனப்ப இந்த பக்கம்? அக்கா தங்கச்சி கல்யாண விஷயமா வந்தானாக்கும். கல்யாணமா? அவன் அவன் அக்கா தங்கச்சிங்களோட ஒன்னா இருக்க போறன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். ஆடட்டு விடு. இல்ல ஹோட்டலை பத்தி பாபு கிட்ட பேசினியா? எல்லாம் சரியாகும் ஜார்ஜ், அவங்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே எங்களை ரட்சித்தருளும் இயேசுநாதர். இவ வேற வந்துட்டா. குழம்பு வேற ஒண்ணு வைக்கலையே. ஐயோ, இந்த சித்தப்பாவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமா புரியல. திரும்ப சும்மா என்கிட்ட வந்தாருன்னா சித்தப்பான்னு நான் பார்க்க மாட்டேன், செதறடிச்சு சின்ன மனமாக்கிடுவேன். கருவாட்டுக்காக பூனை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உதவி இல்லாம கஷ்டப்படுறதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சுடா லோனப்பா? என்ன இது, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் அடுப்புல சோறு வைப்பியா? என்ன வெயிலுப்பா. அந்த வீட்டையும் தோப்பையும் எப்ப அவர் பேர்ல எழுதி வாங்கினாரோ அப்ப ஆரம்பிச்சது இந்த தொல்லை. எல்லாம் அப்பா பண்ண வேலை, என்ன பண்றது? ரோஸ்லின், ஏ ரோஸ்லின், சும்மா கத்திட்டு இருக்காதுடா. அவ கூட படிச்ச அந்த ஜான்ஸ் வீடு வரைக்கும் போயிருக்கா, இப்ப வந்துருவா. ஐயோ இடுப்பு வலிக்குதே. இப்படி அப்படி ஓடுறது, கடையில வேற கூட்டம், என்ன பண்றது? அப்படியே அந்த ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. நம்ம ஆறாவத்துல இருக்கிற ஜான் என்ன கடை வாடகை கேட்டு வந்திருந்தாரு. அந்த தூக்குமாட்டி செத்த ஜேவியர் பையனா? நல்லதா போச்சு. சரி, நீ என்ன சொன்னதுக்கு? கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நல்லா சொன்ன. குடிச்சே ஒன்னும் இல்லாதவங்கள ஆயிட்டாங்க, இப்ப நல்லா இருக்காங்க. உங்க அப்பா தான் அவங்க அப்பாக்கு முதல்ல ஒரு வாட்ச் கட்ட கொடுத்தாரு. அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு வந்துட்டியானா? ஜான்சியோட வீட்ல இருந்து பெஸ்ட் பைனாப்பிள் எங்க? எல்லாம் விஷமா இருக்கும். ஏய், ஜான்சிக்கு என்ன தாண்டி விசேஷம்? விசேஷமா தான் இருக்கா. அப்படியா? எத்தனாவது? 3வது மாசம். என்னாச்சு? பொரியல் வேகல, இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம். சீக்கிரம் ஓடுங்கடா, நல்லா ஓடுங்க. அப்படிதான் அப்படிதான், நல்லா வேகமா ஓடுங்க. என்னடா இப்படி மூச்சு வாங்குது? நல்லா பிராக்டிஸ் பண்ணாதனால தான் இப்படி இருக்கீங்க. இதெல்லாம் வச்சுட்டு நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரன்னிங் ரேஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மூச்சு முட்டி செத்துருவீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தான் பழக்கம் இல்ல டீச்சர். அப்படியாடா? ஆமா. டேய், நாங்கெல்லாம் ஸ்டேட் லெவல்ல ஓட போகும்போது இருக்கே 100 மீட்டர்ஸ்ல நாங்க 6 பேர் இருந்தோம். ஃபைனல் விசில கேட்ட உடனே புல்லெட் மாதிரி பாஞ்சு ஓடணும். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் தான் லீடு. திடீர்னு ஒண்ணு என்ன ராக்கெட் மாதிரி டச் பண்ணி சீறி பாஞ்சு போச்சுடா. கடவுளே, அது என்னதுன்னு என்னால பார்க்க கூட முடியலடா. நான் செகண்ட் ஆயிட்டேன். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னு பார்த்தா பிடி உஷா. 4 வருஷம் முன்னாடி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் இனாகரேஷனுக்கு அவங்க தான் சீஃப் கெஸ்டா வந்தாங்க. என்ன பார்த்த உடனே அவங்க ஏ சுசீலா அப்படின்னு கூப்பிட்டாங்கடா. உண்மையதாண்டா? சுஷிலா டீச்சர், என்ன சார்? ஜெயிச்சு கப்பு வாங்குவோம் கப்பு வாங்குனே, நீங்க ஒரு கப்பு கூட வாங்கல? இல்லையே, டாஸ்மாக்ல சரக்கு அடிக்கிற விஷயம் இல்ல, உழைக்கிற விஷயம் சார். என்னடா? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? கடையில இருக்கிற ஃபேன் ஓடல, லோல பண்ண புது ஃபேன் வாங்க 1000 ரூபாய் கேட்டாரு. 1000மா? இல்ல ஒரு 500. இல்ல, காலையில இருந்து இந்த கண்ணுல அந்த கண்ணாடிய போட்டு வச்சிட்டு என்னதாண்டா பண்ணிட்டு இருக்க? வேலை இல்லன்னா அவன்கிட்ட கடைய பூட்ட சொல்லுடா. அப்படி சொல்லாதீங்க சுசீலாக்கா, மாசம் பிறந்தவனே கரெக்டா சம்பளம் கொடுத்துருவாரு. வாரம் 1.5 கிலோ சிக்கன் வாங்குவாரு. அப்புறம் வீட்டுல எல்லாத்தையும் கரெக்டா பாத்துப்பாரு. வீட்டுல இல்ல ஓரளவுக்கு பாத்துக்கிறாருல்ல. வேலைக்கு ஓனா சாட்சின்னு சொல்ற, அப்படிதானே? நான் வேலைக்காரனாவே இருந்துக்கிறேன், அவர் ஓனரா இருக்கட்டும். இங்கே இரு, நான் போய் கொண்டு வரேன். எப்பா, ஒரு 500 ரூபாய்க்கு என்ன டிமாண்டு? ஃபேனை ஏதாவது லோக்கல் கம்பெனியில வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கிற காசு 10ஆம் தேதிக்குள்ள இந்த காசு என் கைக்கு வரலன்னா நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஆமா, ரம்பலூர் ஜோய் போயிட்டா. கொட்டிப்பால் இந்தா குடி. சமீர், இப்பெல்லாம் மனுஷங்களுக்கு ஆயுசு கம்மியாயிட்டே வருதுடா, சீக்கிரமாவே போட்டோ ஆயிடுறாங்க. இந்த ஆள் எனக்கு தெரியும்டா, அரிசி கடைக்காரர், பூமிக்கு அடியில போயிட்டாரு. சும்மா இருக்கிற ஆளுக்கு இதான் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் அதிகமாகி இறந்து போயிடுவானுங்க. கொலஸ்ட்ராலுக்கு அரிசி கடைக்காரன் வாட்சி கடைக்காரன்லாம் தெரியாது, யாரா இருந்தாலும் டிக்கெட் தான். நீ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால உனக்கு கொலஸ்ட்ரால் வராது. தோ பர்றா சம காமெடி போ. என்னடா டீ இது? பசுக்கு சுகர் வந்திருக்கும். என்ன? லோனப்பனா வேணா. அப்ப யார் ஜெயிக்கறானு பார்க்கலாம். அடிறேன். தப்பிச்சுக்கோ. போடா போடா அங்க இருந்து. அந்த பையன் இருக்கட்ட யாருகிட்ட? சாமீர் நானும் என் கையை நீட்டட்டுமா? கை வச்சா திருப்பி வைப்பேன். உதவி பண்றதா இருந்தா வா. லோனப்பனா நானே செட் பண்ணலாமா? நீ கொலஸ்ட்ரால் இல்லாத ஆளாச்சே, தனியா பண்ணுடா. ஓ அப்படியே. சமீரனா இது நடக்கவும் மாட்டேங்குது ஓடவும் மாட்டேங்குது, என்னன்னு பாருங்க. என்னடா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சேடா. நான் சென்னையில இருக்கேன். அப்படியா? ஆமா. என்ன வேலை அங்க? நான் ஒரு ஆட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வா. சத்தியமா உன்னோட வேலை தான் என்ன? நானு 2D அனிமேஷன். பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ல உட்காரு. அதேதான் அதேதான். இதனால ஏதாவது வருமானம் இருக்கா? இந்த ஆளு சரியான நெகட்டிவ்ப்பா. இப்பதான் எங்க அப்பா ஒரு ரவுண்டு கிளாஸ் எடுத்துன்னு ஆச்சு. கேட்டாம போயிருக்கலாம்ல. கட்டிருக்க கூடாது போட்டு கேட்டாரு. நான் கேட்டேன்டா. இங்க வா. நான் ரியலிஸ்டிக். அப்புறம் உங்க அப்ப எப்ப அந்த ஓட்ட கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆக போறான்? அடுத்த அடுத்த மேல. அப்படியா? ஓட்ட கம்பெனில கணக்கு எழுதுறது ஒன்றும் மோசமான வேலை இல்லை. கல்யாணத்துக்கு போற பஸ் வந்துருச்சு அதானே. சமீர் மிச்சட்டியே நீ குடிச்சிரு. டேய் என்னையா நினைச்சிட்டு இருக்க? ஒவ்வொரு இடத்துலயும் வண்டி நிறுத்தி நிறுத்தி போயிட்டு இருந்தாக்கா இன்னைக்கு போய் சேர முடியாது போல இருக்கா. அண்ணே கடையில எவ்வளவு வேலை இருக்கு, அதை விட்டுட்டு வர்றேன். அப்புறம் என்ன சமீர், நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேனை மாத்திட்டேன்னு பஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஃபேனோட அக்கறை தெரியுது. சைமா உனக்காக நான் இடம் பிடிச்சு வச்சிருக்கேன், வாங்க உட்காருங்க. ஏய் சட்ட சுருங்கிடும்டா. என்ன பண்ற என்ன பண்ற? சும்மா இருக்க மாட்டியா? பேசுறியா? இனிமே வாயை திறப்பியா? இல்ல அப்பனா கையை கட்டி சும்மா உட்காரு. ஒழுங்கா உட்காரு. கல்யாண வீட்டுக்காரங்க ஓவரா பந்தா காட்டுறாங்க, எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நம்ம அக்கா இங்க இருக்காங்களே. ஆமா. டேய் சன்னி, உங்களுக்கு மொய் கவரும் எலுமிச்சை பழமும் கொடுத்துட்டல? கிடைச்சிடுச்சா? கிடைச்சது கிடைச்சது கிடைச்சிடுச்சு. இத மோந்து பாத்துட்டே இருங்க, மறந்துடாதீங்க. வாந்தி எல்லாம் ஒண்ணு வராது. டேய் தாமன் எங்க? தாமஸ் சித்தப்பா கால்ல ஆணி அடிச்சிருச்சு. என்ன ஆணி அடிச்சிருச்சா? சன்னி நீ என்னடா சொல்ற? அப்பாவோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியது அவர் தான். சடங்கு சடங்கா நடக்கணும். அதுக்குதான் நம்ம பால் சித்தப்பா இருக்காரு. யாரு யாரு இந்த ஆளா? இங்க வாடா. என்ன லோர பண்ண? 4 பேர் கூடுற இடத்துல நம்ம குடும்ப மானத்தை பறக்க விடணுமா? எப்படி நோண்டிட்டு இருந்தாலும் தாமஸ் சித்தப்பாவை ஒழுங்க வர சொல்லு. அவர் வரலன்னா மரியாதையே இருக்காது. இவரை பாக்குறேன் வச்சனா சரி. நீ போ, வண்டி தாமஸ் சித்தப்பா வீட்டுக்கு போனோம். என்ன வண்டியை தடுக்க நிக்கிறாங்களா? நம்மள வெல்கம் பண்ண நிக்கிறாங்களா? வா வா. டேய் சன்னி, தாமஸ் சித்தப்பாவோட காலை மிதிக்காம பாத்துக்க. அவர் நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, அவர் குடிச்சு வந்து நல்லதா போச்சுல்ல. நீங்க சொன்னதுதான். டேய் நல்லா சாப்பிடுடா, நல்லா போர்க்க கறி. நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ டேய் டேய் சாப்பிடுடா. டேஸ்ட் இருக்கா? சூப்பரா இருக்கு. வெளுத்து வாங்கடா தம்பி. லவ் மேரேஜ்? அப்படியா? அதான் சர்ச்சில் பார்த்தீங்களே சண்டைய, அவங்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறத பாரு. விக்டோரியாக்கா பாவம். இது சர்ச்சு ஹாலில் நடத்தாம இந்த இடத்துல போய் ஏண்டா நடத்துறாங்க? அது ரெனோவேஷன்ல இருக்குல்ல. ஏய் அது எவ்வளோ நாளாச்சு, இன்னும் முடியலையா என்ன? டேய் கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்துறா. லோனப்பண்ணா எப்போ உங்க வீட்டில் இந்த மாதிரி கல்யாண விசேஷம் வரப்போகுது? ஒன்னா கொஞ்சம் நிறையவே இருக்கும். இந்த மாதிரி கல்யாணத்துல போய் சாப்பிடணுங்கிறதே உங்க வேலை. இவன் மரத்து மேல போய் என்ன பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு நேரம்? கொஞ்சம் சீக்கிரமா கட்டிட்டு இறங்கடி. இல்ல ஏ ரோஸ்லின், அந்த கட்டையில மாட்டி அப்படியே மேல தூக்கி கொடு. இத படி. நான் போய் கொஞ்சம் உட்காருறேன்ப்பா, கை கால் எல்லாம் நடுங்குது. அக்கா என்னக்கா இதுக்குள்ள டயர்டாய் உட்காந்துட்டீங்க? காலையில நீங்க அந்த கிழங்க சாப்பிடும் போதே நான் நினைச்சேன் ஏதாவது இப்படி ஆகும்னு. அப்ப இன்னிச்சது எல்லாமே இப்ப கசப்பா தெரியுது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க. ஏய் இந்த பட்டாசு வெடிச்சு என்ஜாய் பண்ணு. சரி அண்ணா. நான் அக்கா நல்ல நாளதுமா சும்மா அப்படியே உட்கார்ந்திருக்க. நீ வந்துட்டியாடா? திருவிழாக்கு வராம இருப்பனா? நம்ம ஊர்ல சிறப்பா திருவிழா நடக்கும் போது பேண்ட் செட்டுக்காரங்க வாசிக்கும் போது அப்படியே ரெண்டு கட்டிங்க போட்டு கூடவே அப்படியே ரெண்டு ஸ்டெப் போடுற சுகம் துபாயில இருந்தா கிடைக்குமா? நீ திரும்பி எப்ப போப் போற? இல்ல எப்ப போப் போறேன்னு கேட்டேன். 2 மாசம் ஆகும். அப்படியா? ஒரு மூட இறக்கி விடா. ஏ ரோஸ்லி, நல்லா வலை ஐடிடி போனே. எதுக்குடா இது? நம்ம கோழி கூட்டுக்கு பக்கத்துல கொலை வெட்டின ஒரு வாழை இருக்கு. அது அங்கே இருக்கட்டும், நைட்டு விருந்துக்கு வந்துருங்க. இது பாபு எல்லா வருஷம் வைக்கிற விருந்து. இருந்தாலும் அப்புறம் இன்னொன்னு பொள்ளாச்சில இருந்து எடுத்து வந்திருக்க ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு. ஊர்க்காரங்க எல்லாம் மிரள போறானுங்க. திருவிழா அதுமா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலையா? அது நடக்கலடா. அப்புறம் உன் வீட்டு வேலை என்ன செய்ய போகுது? ஓ சரி, நான் கிளம்புறேன். இன்னும் 2-3 வீட்டுக்கு போய் விருந்துக்கு சொல்ல வேண்டி இருக்கு. என்னால இவ்வளவு தப்பா முடியும்? ரோனப்பா வந்தா சொல்லுங்க, பாபு விருந்து கூப்பிட்டு இருக்கானே. ஓ ரோசி, போயிட்டு வரேன். அவன் போற மாதிரி இல்ல போல இருக்கே. நல்லா லம்பா கொண்டு வந்திருப்பான் போல இருக்கு. அப்படி சொல்லு. போறதுக்கு லோனப்பனுக்கும் அவனுக்கும் ஒன்னாதான் வீசா வந்துச்சு. லோனப்பன் எப்படி ஆயிட்டான் இவனை பாரு. எல்லாம் நம்ம அந்த கொம்புல மிதிச்சேன், அதுதான் அப்படியே வழுக்கி விட்டுடுச்சு. இந்த வார்டு தானா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், போர்க்கு சாப்பிட்டான், அது செட் ஆகல. 2 பீஸ் தான் சாப்பிட்டான், ஒரே லூஸ் மோஷன். டாக்டரை பார்க்க வரும்போதுதான் தெரிஞ்சது லோனப்பண்ணோட அக்கா இங்கதான் இருக்காங்கன்னு. நான் நினைச்சேன் பெரிய அக்காவை தான் இருப்பாங்கன்னு. இல்ல என்னதான் ஆச்சு? இது என்னது? தொடாதமா, இங்க பாரு. மரத்து மேல இருந்து விழுந்துட்டான். மரத்துக்கு மேல இருந்து விழுந்துட்டாங்களா? நல்ல வேலை, ஏதோ கடவுள் இருக்காரு. இதோட முடிஞ்சிருச்சே. இடுப்பு ஏதாவது உடைஞ்சிருச்சா? அப்படியே படுக்க வேண்டியதெல்லாம் இல்லல்ல. அந்த கடைசி வீட்டுல சந்தியா இருக்கல்ல, லோனப்பண்ணா சந்தியா, அந்த மாடு கட்டுற கயிறு இருக்குல்ல, அதுல தடுக்கி கீழே விழுந்துட்டா. 1க்கு 2க்கு போறதுக்கு கூட அப்படியே நகந்து நகந்து தான் போறாளாம் அப்படின்னு தான் சொல்றேன். ஏய் லோனப்பா, நீ போய் நம்ம மாமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அந்த பொண்ணுக்கு இதுக்கு தான் சொல்றது, ஒழுங்கா இருக்கணும்னு. நீங்க உடம்ப பாத்துக்கோங்கக்கா. சுசீலாக்கா அப்படியே காலை வச்சதும் காலு ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்புறம் அவளுக்கு பேலன்ஸும் போயிடுச்சு. இங்க வந்து பார்த்தா லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி அப்படியே படுத்திருக்காங்க. அப்படியே பார்த்த மாதிரி சொல்றியண்ணா. நேரம் சரியில்லைனா அப்படிதான் நடக்கும். போடி அந்த பக்கம். ஐயோ, அந்த தொல்லை போயிடுச்சா? போயிட்டா. சுசீலாக்கா, நான் வெளியே போறேன், ஏதாவது வேணுமான்னு சொல்லுங்க. காப்பி ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்டா. டேய் சமீரே, ஓ கடையில இருக்கிற ஞாபகம், நான் வாங்கிட்டு வரேன். அம்மாக்கு டீ வாங்க போறேன், கேண்டீனுக்கு தான் போறேன். நான் வேணா வாங்கிட்டு வரேன். யார் இவங்க? ஃப்ளாஸ்க் இருக்கா? அது இருக்கா? இல்லனா இதுலயே எடுத்துட்டு வரேன். காசு கொடுங்க. அப்ப நான் போய் வாங்கிட்டு வரேன். வரேன். டீ வாங்கிட்டு வருவாங்கல்ல, அதான். அட சைமனா? ஏ சைமன், இங்க பாரு. நீ வீட்டுக்கு போயிட்டு மாத்திரத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வா. இங்க பாத்துக்கிறதுக்கு நானும் லோனப்பனும் இருக்கோம்ல, நீ போயிட்டு வா. ஐயோ, அப்புறம் ரோஸ்லின், நீ என்னோட பேக்கை கொண்டு வர மறந்துடாது. என்ன ஆளுங்க எல்லாம் வராங்க. அக்கா ஒரு நிமிஷம். நீ கரெக்ட்டா பேப்பர் போடாததனால அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது? அதுவும் இல்லாம மீச இருக்கணும், தாடி இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிறவங்க யாருக்கும் நம்ம பேப்பர் தேவையில்லை போல இருக்கா? அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டதை செய், எல்லாத்தையும் என்கிட்டயே வந்து கேட்காத. என்ன சாவடிக்காம விட மாட்டல நீ? இப்ப சந்தோஷமா? சரியா சைக்கோ ஆயிட்டங்க நீ. சின்னதா ஒரு சைட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேப்பர் போடுறது கரெக்டான டைம்க்கு மட்டும் போடலன்னு வைங்க, எல்லாம் சொதப்பிக்கும். அப்புறம் உங்க பேர் என்ன? லோனப்பன். ஓல்ட் ஃபேஷன் பேரா இருக்கு. உங்க மாடர்ன் பேர் என்ன? லீனா. யானையா? என்னாச்சு? ஃபீல் பண்றீங்களா? ஹே. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? மேரியோட அட்டெண்டர் யாரு? சுசீலாவோட அட்டெண்டர் நான்தான். இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஓ, இந்தாங்க. என்ன மேரின்னு போட்டுருக்கு? கொடுங்க. நான் வாங்கிட்டு வரேன். அது பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் உங்க வீடு எங்க இருக்கு? அட, வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். அது கோழி குப்பத்துல. கோழி குப்பமா? கோழி குப்பத்துல எங்க? கோவிலுக்கு பக்கத்துல. அம்மாக்கு என்னாச்சு? மூச்சு விட முடியல, அடிக்கடி வரதுதான். விடிய காலையில அதிகமா. அப்படியா? அப்ப அலாரமே வேண்டாமே, நீங்க வேற லெவல். எத்தனை பசங்க? 3. ஓ, லீனா மூத்த பொண்ணு. மத்தவங்க? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், அவ ஃபாரின்ல இருக்கா. 2வது பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன். லீனாக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுங்க, தண்டு பழுத்தா ஒண்ணுத்துக்கும் உதவாது. பெரியக்கா இந்தாங்க மருந்து. சரி. அப்ப என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியா? என்ன அதுவா, நான் இப்ப கார்ப்பரேட் பேங்க்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சேவிங் செக்ஷனுக்கு மாறிட்டேன். ஒரு ஆர்டி போடலாம்ல, கல்யாணம் வரும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. யாரோட கல்யாணம்? உங்களுக்கு தான். வேலிக்கு விழுப்பாங்க. அப்புறம் நாளைக்கு எங்க சர்ச்சில் திருவிழா நடக்குது. எல்லார் வேண்டுதலையும் நிறைவேற்ற கடவுள் அவங்க. என்ன வேண்டுதல் இருந்தாலும் அங்க போய் வை. தன்னன்னாரே தாரன்னன்னாரே தன்னன்னாரத்தாரே தன்னன்னாரே தாரன்னன்னாரே தன்னன்னாரத்தாரே. புண்ணியராஜா ஆனந்தத்தோடு என் உள்ளம் நிறைந்தவரே, ஆரவாரங்கள் கிருபை நோக்கி தனியாய்த்தான் நானும் நிற்கின்றேன். தேவன் கோயிலில் ஒவ்வொரு மூனையில் நட்சத்திரம் தொங்கும் போலே நாமும் நாளும் என்றும் ஒளிர்வோம். வாழ்ந்திடும் வாழ்க்கையே முளைத்திடும் ஓர் மரம். ஆசை பூக்காதே, கனவுகள் காணாதே, காலத்தின் மைதானம் ஓரம் நாம் நிற்போமே. இதெல்லாம் வேண்டாம், அந்த பக்கம் எடுத்து வை, இது மட்டும் இருக்கட்டும். அக்கா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. மத்ததெல்லாம் நான் வந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம். அக்காலாம் இங்க சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. கையோட அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அட, சர்ச்சுக்கு வந்துருவாங்க. கல்யாண பொண்ணு எங்க இருக்காங்க? அவளை போய் கூட்டிட்டு வா, வந்துருவா. அது என்ன சித்தப்பா? அடே, சித்தப்பாக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொடுமா. இருங்க இருங்க, இப்ப கொண்டு வரேன். ஏன் சித்தப்பா, இதுதான் கல்யாண பொண்ணு. ஓஹோ, என் பேரு லோனப்பன். தெரியும் அக்கா, உங்களை பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தண்ணி கொண்டு வரது லீனா அக்கா தான் குடுக்க சொன்னாங்க. லீனா என்னடா சொன்னா? இது எனக்கு தண்ணி குடிக்க பத்துவாடா. அட, நீங்க குடிக்கிறது தான் கேட்டீங்களா? இல்ல, விளையாடுறதுக்கு கேட்டா. டேய், இங்க இருக்கிற பசங்களை நான் எப்படி வளர்த்திருக்க தெரியுமா உனக்கு? நான் குடிக்க சுடுதண்ணி கேட்டாக்கா, அது குடுக்கிறதுக்கு ஆள் இல்லப்பா இங்க. இருங்க, நான் கொண்டு வரேன். நான் உன்கிட்ட சுடுதண்ணி கேட்டேன்ல. இருங்க, நான் எடுத்து வந்து குடுக்குறேன். குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி கூட கேட்காதா? சரி சரி, சண்டை போடாதீங்க. அவங்கள எல்லாம் எப்படி உள்ள போங்க சித்தப்பா, நான் கொண்டு வரேன். சரி சரி சரி, உள்ள போங்க, முதல்ல உள்ள போங்க. டேய் ஜோஜோ, ரெண்டு சர்பத்து போடுறா. எங்க போயிட்டு வரீங்க? அட, நம்ம பாலம் பக்கத்துல பேபி அண்ணன் இறந்து போயிட்டாரு. அடக்கம் பண்ணிட்டுலாம் வரேன். என்ன சொல்ற? பேபி அண்ணன் இறந்து போயிட்டாரு? ம், ஸ்வீட் கேர்ள். ஆஹா, இந்த போட்டோ பார்க்க அழகா இருக்கே. யார் அது? அது எங்க அம்மா. இதுல ஒரு காப்பி கிடைக்குமா? எதுக்கு? ஏன்னா எங்க அம்மா மூஞ்சி இப்படி இருக்கும். அவங்க தேவசத்துக்கு Facebookல போட போட்டோ வேணும். ஊர் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் வீட்டில் இறப்பு ஏற்பட்டால் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முறைப்படி செய்து தரப்படும். இறந்தவர்களுக்கு வெள்ளை மஞ்சள் நீரால் குளிப்பாட்டுதல், பந்தல், இறப்பு செய்தியை சொல்வது முதல் இடுகாட்டுக்கு கொண்டு செல்லும் வரை அனைத்து வேலைகளை சிறப்பான முறையில் செய்து தரப்படும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உடனே உங்களுக்கு புக் பண்ணிடலாமா? இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஹலோ, யார் பேசுறா? ஆமா, அட லோனப்பன் தான். புரியலையே, கரெக்டா ஞாபகம் வரலங்க. அட, அப்படி சொல்லுடா. அந்த பேர்ல ஒன்ன தவிர வேற யாரா இருக்கா? சொல்டா, எங்கடா இருக்க? அது சூப்பர். நமக்கு என்ன சின்ன சின்ன வேலை பண்ணிக்கிட்டு அப்படியே பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. நான் கண்டிப்பா வரேன்டா. நாம எல்லாரையும் பார்க்கலாம்ல. சரி, யார் ஃபோன் பண்ணா? என் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டுடா, நாங்க ஒன்னா படிச்சோம். பேரு அலெக்ஸ். இப்ப எதுக்கு கால் பண்ணாரு? 10th படிச்சா நாங்க எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சந்திக்க போறோம்டா, அதான் ஃபோன் பண்ணா. ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரீயூனியன்டா. சரி, நீ போறியானே? கொஞ்சம் யோசிக்கணும். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஏதாச்சும் கேக்கும் பிஸ்கெட்டும் வாங்கிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னா பேக்கரியிலே கிடைச்சிருக்கும்ல. பேக்கரியில வாங்குறதெல்லாம் ஒரு டேஸ்டும் இருக்காதுடி. இந்த உருண்டை ரொம்ப கெட்டி ஐட்டம் மாதிரி இருக்கு. பசங்களோட பல்லெல்லாம். பசங்களா? எல்லாரும் என் வயசுதான், பெரிய ஆள் ஆயிட்டாங்க. கணவன்மார்களோ மனைவிமார்களோ எல்லாருக்கும் நல்ல வயசாயிருக்கும்க்கா. முடிஞ்சதா? அப்ப பேக் பண்ணு. போதும் போதும், அதெல்லாம் சரி. நம்ம வீட்டுல கண்ணாடி கூட இல்ல. இப்பவும் தலை வாடுறதுக்கு பைக்கு கண்ணாடி தான். எவ்வளவு வாங்கி கொடுத்த, எல்லாத்தையும் உடைச்சாச்சு. இப்ப எதுக்குடா கண்ணாடி இல்ல? தலை சீவி பவுடர் போட்டு முகத்தோட முகம் பார்த்து கேட்டா போதாதா? ஏய் லில்லி, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிடுன்ட்டு. அதானே கண்ணாடிலாம் எப்படி சொல்ல? அதானே. டேய் டேய் டேய், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த பக்கம் வாழை உடைஞ்சிருச்சு, கொஞ்சம் கட்டிட்டு போடா. ஐயோ பெரியக்கா, இந்த திருவிழாவில் கட்டுற மாதிரி இங்க இருந்து அங்க வரைக்கும் முழுசா கட்டி தரேன். ஆனா இப்ப இல்ல, போயிட்டு வந்து. டேய், பாத்து போடா. Day, எல்லாருக்கும் லட்டு குடுறா. டேய், லோன் அப்பங்கடா. லோன் அப்பனே இன்னைக்கு லீவு. லீவா? அவருக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. முதல்ல இருந்து படிக்க போறானா என்ன? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன். லட்டு குடுறா. எதுக்கு இப்போ லட்டு? ஜேசிபியா இது மட்டும் தான் உங்ககிட்ட இல்ல. இது நல்லா யூஸ் ஆகுமே. ஆமா, பழைய கட்டடத்தெல்லாம் இடிக்கணும்ல. கொஞ்சம் தோண்டி எடுக்க வேண்டியது இருக்கு. பச்சை பனியன் போட்டால ராஜா தான் கலக்குறீங்க. ஏன் அப்பா உட்கார வேண்டிய சேரு என் கையில கிடைச்சிருந்தா வேற மாதிரி பண்ணிருப்பேன். மினிமம் 4 ஃப்ளோர். சொல்லி என்ன பண்றது, ஆட தெரிஞ்சவனுக்கு தானே ஸ்டேஜ் கொடுக்கணும். ஆமா, உனக்கு இங்க செட் ஆயிடுச்சா? நீ பண்ற வேலைக்கு மஸ்கட்ல பயங்கர டிமாண்ட்ரா. என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஸ்டால் ஓபன் பண்றான். புரியா? எனக்கு இல்ல, என் பழைய சிஷியனுக்கு. பாக்கலாம். எல்லாரும் எழுதி கொண்டு வந்துட்டீங்கல்ல? நீலிமா, நீ படி. ஒரு ஊர்ல ஒரு நிறைய முயலும் இருந்துச்சான். அது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சான். ஒரு நாள் அது என்ன பண்ணுச்சுன்னா முயல் கிட்ட போய், சார் இது மேகசின்ல வந்த கதை சார். இது மேகசின்ல வந்த கதையா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சொந்தமா எழுதின கதைய சொல்லணும். லோனப்பா சார், நீ உன்னுடைய கதையை படி. ஒரு கிராமத்துல பரமோனன்னு ஒருத்தர் இருந்தாரு. தென்னை மரம் ஏறத்துல பரமோனாவை அடிச்சுக்க ஆளே இல்ல. பரமோ அண்ணாவோட குடும்பம் எப்பயுமே கஷ்டத்துலதான் இருந்துச்சு. பரமோ அண்ணனுக்கு ஒரு பையன் இருந்தான், தங்கப்பன். அவன் வாய் மொத்தமா சொத்தவலா இருந்துச்சு. எல்லாரும் அவனை புழுப்பல்லா புழுப்பல்லான்னு கூப்பிடுவாங்க. அவன் பக்கத்துல யாருமே போகமாட்டாங்க. தங்கப்பனுக்கு நல்ல சாப்பாடும் நல்ல ட்ரெஸ்ஸும் வாங்கி தர பரமோ அண்ணன் கிட்ட காசு இல்ல. பண்டிகை வந்துச்சு, எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனா தங்கப்பனுக்கு மட்டும் புது ட்ரெஸ் இல்ல. பரமோ அண்ணன் தென்னை மரத்துல ஏறி தென்னை மரத்துக்கிட்டேயே எல்லா கஷ்டத்தையும் சொன்னாரு. பரமோ அண்ணன் அழுதுட்டாரு. தென்னை மரமே பரமோ அண்ணா கதையை கேட்டு சோகமாயிடுச்சு. பரமோ அண்ணா தென்னை மரத்துல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த தென்னை மரம் பாசத்தோட ஒரு தேங்காவை போட்டுச்சு. வீட்டுக்கு போய் தேங்காய் வெட்டி பார்த்த பரமோ அண்ணாக்கு பெரிய ஆச்சரியம், தங்க தேங்காய். ஸ்கூல்ல இருந்து வந்த தங்கப்பன் எப்போதும் பண்ற மாதிரி தேங்காய் எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தான். அதை கடிச்ச உடனே அவனோட புழுப்பல்ல எல்லாம் தங்க பல்ல அடிச்சு வாய் நிறையா தங்கம். ஸ்கூலுக்கு வந்த தங்கப்பன் சார் சொன்ன ஜோக்கு கேட்டு வாய் திறந்து சத்தமா சிரிக்கும் போது அவன் தங்கப்பல்ல பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவன் தங்கப்பல்ல பார்க்க அங்க வந்தாங்க. நியூஸ் பேப்பர்ல தங்கப்பனோட போட்டோவும் வந்துச்சு. அப்படி அந்த தங்கப்பன் ஊருக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தான். போதும், உன் பேரு லோனப்பன் இல்லடா, நீ டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் லோனப்பன். உன்னோட கதையில வந்த தங்கப்பனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடா. அது அவன் தான் சார், நம்ம தங்கப்ப. அது நானா? ஆமாண்டா, நீ தான் தங்கப்பன். டால்ஸ்டாய் லோனப்பன். மிஸ்டர் டால்ஸ்டாய், தெரியலையா? ஏண்டா பொழுப்பல்லா, எப்படிரா இருக்க? எவ்வளோ வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து. எங்கடா இருக்க? துபாயில. துபாயிலயா? இவன் துபாயில உனக்கு என்னடா வேலை? அதை வெளியில சொல்ல முடியாது. சொல்லுடா. பல் டாக்டர் வெளியே சொல்லாத. பல்லு டாக்டரா நீயா? அப்படி நடந்துருச்சு. அப்படி நடந்துருச்சு. டால் ஸ்டைல் ஒண்ணப்பா நான் உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். என்னது? என்னதுன்னு சொன்னா நீ எனக்கு என்ன தருவ? என்கிட்ட எதுவும் இல்லையே, என்னால எதுவும் தர முடியாதே. நீ என்ன பத்தி ஒரு கதை சொல்றியா? என்ன உன்னை பத்தி கதை சொல்லணுமா? அப்ப கிளம்பி, நான் கூட பேச மாட்டேன். போகாத நில்டி, நான் கதை சொல்றேன். நிஜமா? ம் ம். இது யாரு, உங்க தாத்தாவா? இல்லடா, இதா டால்ஸ்டாய். அவரோட வீடு ரஷ்யால இருக்குன்னு எங்க அப்பா சொன்னாரு. பெரிய எழுத்தாளர். பின்ன யாருக்கு? இத நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பெரிய ஃப்ரேம் போடு. டெய்லி இதுக்கு முன்னாடி நின்று ப்ரே பண்ணு, பெரிய எழுத்தாளர் ஆயிடுவ. அப்ப என் கதை எப்ப என் கதைய சொல்லுவ? கடிச்சோமே, எச்சல் ஊற தின்னோமே, சா பூ 3 4 ரிங்காரமாய் பூங்குயிலும் சேர்ந்தாடிடும் முயலும், ஆத்தோரமாய் ஆலமரத்தில் பொன்னொஞ்சலாடி வரும், அவை ரெண்டும் கூடி ஆடி ஏதேதோ பாடல் பாடி ரிங்காரமாய் பூங்குயிலும் சேர்ந்தாடிடும் முயலும், ஆத்தோரமாய் ஆலமரத்தில் பொன்னொஞ்சலாடி வரும். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இவன் தான் ஸ்டார். இவனை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு. என்னடா ஸ்டார் நீ, இப்ப யாரு தேடுற? நானும் வரேன். ஆகாமி இதுக்கு ரூட் கனாலிங்களா? வேணா, 2 வேளை பழுத்தை போதும். சும்மாரா ராஜி, இதை எல்லாருக்கும் கொடுத்துரு. லோனப்பா, இந்த பொண்ணுங்களுக்கு இப்படி இனி பண்ணி கொடுத்தா போதும் நினைக்கிறியா? உனக்கு கல்யாணம் ஆசை இல்லையா? பாக்குறாங்க, ஆனா ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆகலையா? அக்கா தங்கச்சிங்க, இந்த திருவிழாவில் கிடைக்கிற சின்ன போட் இருக்குல்ல, தெரி போட் ஏரிய வச்சு தண்ணியில விடுவோமே, அத மாதிரி வாழ்க்கை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அட போட, இதெல்லாம் முடிட்டோம், நாங்க வரேன். உன் வீட்டுக்கு வந்து அவங்க எல்லாரையும் பாக்குறேன். அடிக்கடி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி பாக்கணும், வயசு கம்மியா இருக்கும் இல்லடா? அதுக்கு எனக்கு என்ன வயசாயிருச்சு? இப்பவே நீ வயசான மாதிரி தான் இருக்க. ஏய் நீ இன்னும் வளரவே இல்லையாடா. சரி நான் உட்கார்றா நில்லு. டேய் யாரா போன்ல? செக்ரட்டரி. உனக்குள்ள செக்ரட்டரி இருக்கலா? அந்த அளவுக்கு வந்தாச்சு. அப்படி சொன்னா எப்படி? உன் கோழி கடையில எப்படி ஆச்சு? போடா. நீ என்னடி பண்ற? நான் காலேஜ் லெக்சரர். காலேஜ் லெக்சரரா? பிளாக் போர்ட்ல பேசுறவ பேரெல்லாம் எழுதிட்டு இப்ப காலேஜ் லெக்சரரா? என்ன பண்றது? என் நேரம் அப்படி. லட்சுமி கொஞ்சம் வாயே. இதோ வந்துறோம். சீக்ரெட் போல இருக்கு. ஆமா நீ என்ன வேலை பாக்குற? நான் திருப்பூர் கலெக்டர். சொல்லணும்னா வேலை அப்படியே சின்னதா போகுது. சொல்லணும்னா ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்ற கடை இருக்கு. அமலோன்கோ வாட்ச் ரிப்பேரிங் அண்ட் சர்வீஸ். அப்படி இப்படின்னு ஏதோ போகுது. நீ ஏதாவது காலேஜ் ப்ரொஃபஸரோ இல்ல ரைட்டர் ஆயிருப்பியோன்னு நான் நினைச்சேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா சின்ன வேலை செய்யவும் ஆள் வேணும்ல. உண்மையை சொல்லணும்னா தச்சு பிடிக்கல. ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் சொல்லிக்க போது. டேய் சுசிலாக்கு கை மடியவே மாட்டேங்குதுடா. நல்லா மேக்கப் போட்டு ஆடுனாங்கன்னா சூப்பரா ஆடுவாங்க. இந்த ஆட்டத்துக்கு ஒப்பனையோ இல்ல ஒப்பனைக்கு ஏத்த ஆட்டமோ ஏதோ சூப்பரா இருக்கும். என்னமோ பார்க்க நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிதான் நல்லா இருக்கு. இத்தரை மீதினில் வித்தகனாயகுந்த உத்தமனே தெய்வமே. என்ன அண்ணா இது பேசாம போறான்? லோனப்பனா தெகடாத அனு மேரி இன்னைக்கு இது போதும். நாளைக்கு பாத்துக்கலாம். நீ போய் கஞ்சி எடுத்து வை. லோனா பாடி என்ன சொல்ற? இனிமே படிக்க போறியா? காலேஜுக்கெல்லாம் போகணும்னா நீ நினைச்ச மாதிரி நடக்காது. ஞாபகம் வச்சுக்க. உங்க அப்பாவும் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு. இனிமே என்ன நடந்தாலும் இந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். அது உன்னோட கடமை. தெரிஞ்சுக்க. என்னால பண்ண முடிஞ்ச ஒரே உதவி சென்டர்ல இருக்கிற வாட்ச் கடையே உனக்கு கொடுத்துறேன். அதை வச்சு குடும்பத்தை காப்பாத்திடலாம். அதுல உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இனிமேலாம் நீ இப்படியே விளையாட்டுத்தனமா இருக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்க. அந்த கடையை வச்சு பொழைச்சுக்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். எல்லாருமே அப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க தானே. அதே மாதிரி தான் நீயும் முன்னேறணும். எல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை. சும்மா போர் அடிக்குது. ஏப்பா சிதப்பா சும்மா பின்றீங்களா? ஏதோ சந்தோஷம் அவ்வளவுதான். இல்லை சித்தப்பா, அந்த சந்தனோட கம்பெனில பாபா இன்னும் காசு வாங்குறான்னு சொன்னாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. டேய் எப்படி இருக்க? பின்றாங்களா? சேலத்திலிருந்து இருக்கணும். ஸ்பெஷல் டீம்டா. இதெல்லாம் பார்க்க முடியாது. இப்பவே பார்த்துக்க. அந்த எம்எல்ஏவை இன்னும் காணுமே. நீ பாத்தியாடா? நல்லா இருக்கே பாபு. டேய் பூசணி நீ வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. மாமியார் செத்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ரீ ஆயிட்டேன். இனி எல்லாத்துக்கும் போவேன். சரி சரி உள்ள போ. ரூம் எல்லாம் நல்லா பெருசா தான் தெரியுது. ஆனா சமையல் ரூம் கொஞ்சம் சின்னது. அதுதான் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இடிக்க வேண்டி வரும். நல்லா இருக்குல்லக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஊருக்கு சாப்பிடாதரா? சரிமா சாப்பிடு. டேஸ்டா இருக்கா? வா வாடா. எம்எல்ஏ லேண்ட் ஆயிட்டாரு. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். போட்டோ எடுத்துக்கலாம். ஊர்ல பெரிய ஆளா அதான். ஏய் பிரின்ஸ் இங்க வா. இங்க நில்லு. சும்மா சாதாரணமாக சொல்லக்கூடாது. எம்எல்ஏ கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறானே. எல்லாம் ஒரு டேலண்ட் தான் போ. ஏன்னா இந்த பாபா அண்ணா உன்னோட சின்ன வயசு தானே? 3 வயசா 4 வயசா? கொஞ்சம் ஊத்துங்க. பீஃப் வை. டேய் எப்படி இருக்கு? வீட்டுக்கு போகும்போது பார்சல் எடுத்துட்டு போடா. மேட்டூர் டேம்ல பிடிச்ச மீன் இதெல்லாம். வாத்துக்கறி கூட இருக்கு, சாப்பிட்டு போ. டேய் சீசரை கொலை பண்ணது கேஷியஸா இல்ல மார்க் ஆண்டனியா? ப்ளூட்டஸ். அப்படியா? டேய் லோனா, நீ போகும்போது அந்த பாபு வீட்டில் நேற்று கொண்டு வந்து இந்த பாத்திரத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துறேன். எதுக்காக நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? எப்படிடா அவங்க கொடுக்கும்போது வேணான்னு சொல்கிறது? எது கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துடுறது. இங்கே என்ன சாப்பிட ஒன்றும் இல்லையா? என்னால் முடியாது. வாங்கின நீங்களே கொண்டு போய் கொடுங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். டேய் லோனா, நீ போகும்போது என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லையே. போடி நீ போடா. டேய் லில்லி, நீ ஸ்கூலுக்கு போகும்போது இத யாரு கேட்ட? என்னால முடியாது, எனக்கு வேற வேலை இல்ல. நீ சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். என்னடா ஏமாத்துற? நான் எங்க சொன்னேன்? இவ்வளவு வயசாவது ஏமாத்திட்டு இருக்க நீ போடு. ஆமா மாத்தாத. இல்ல இல்ல இல்ல, காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்க. வேற எங்கேயாவது போய் ஆட வேண்டியது தானே? இங்க விளையாடுற நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்கலப்பா. விடிஞ்ச உடனே வந்துடுறது, காலையிலேயே நம்மளை கடுப்பேத்துறதுக்கு. டேய் என் பாஸ்புக் எங்கடா? அங்கதான் எங்கேயாவது இருக்கும். அது என்ன லட்சம் கோடியா? டேய் கடுப்பேத்தாத. ஒரு வேலையும் சரியா பார்க்காம என்னடா வேலை செய்யற? இது 11ல இருக்கக்கூடாது, 10 10ல வைக்கணும்டா. ஏன்னா இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சூடா இருக்க? ஸ்கூல்ல ஃபங்க்ஷனுக்கு போனல்ல, என்ன ஆச்சு? சொல்லவே இல்ல. அது அத பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. சொல்றதுக்கு இல்லனா புரியல. சொல்றதுக்கு ஒண்ணு இல்லனா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லன்னு அர்த்தம். வேற என்னத்தனா சொல்றது? நான் போய் சூடா ஒரு டீ வாங்கிட்டு வரேன், எல்லாம் சரியாயிடும். என்னைய வைக்கிறேன் அந்த கால எடுத்து வையா. பாதியில வச்சேன். ஓபனா இருந்தற. போய்டா வந்து. என்ன விளையாடுற நீ? இப்போ நல்ல நேரம். ஒரு லாட்ரி 1 வாங்கிக்கிங்க. அவர் இப்போ டென்ஷனில் இருக்காரு, ஏதாவது தூக்கி அடிச்சிட போறாரு. ஒழுங்கா போயிடு. லோன பண்ண நல்லா சூடான டீ. இதை குடிச்சா வயிறு சூடாவும் தலை ஜில்லுன்னு இருக்கும். என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? நேத்து நீங்க சரியா தூங்கலன்னு நினைக்கிறேன். இதை குடிச்சிட்டு அப்படி ஓரமா படுங்க, நான் வந்து எழுப்புறேன். நான் எதுக்காகடா போய் தூங்கணும்? இந்த மாதிரி பேசாம உன் வேலையை பார்த்துட்டு அங்கே உட்கார்றா. சமீர வாட்சினாச்சு. நாளைக்கு தரேன். நாளைக்கா? இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், நாளானிக்கு தரேன்னு தராம இழுத்துக்கிட்டே போறியே. நாளைக்கு கண்டிப்பா தரேன். எதையாவது மாத்த மாட்டல? நடந்து நடந்து கால் தான் வலிக்குது. வாட்ச் இல்லாம இவர் எங்கேயும் போக மாட்டாரு. டேய் அந்த ஆளோட வாட்ச நீ இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையா? லோன பண்ண எனக்கு 2 கை தான் இருக்கு, சரி பண்ணி நாளைக்கு கொடுத்துறேன். அது சரி, மத்தவங்களுக்கு எல்லாம் 4 கையா இருக்கு. வந்த வேலையை சரியான டைமுக்கு முடிச்சு கொடுக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்க நீ. எதுக்கு லோன பண்ண இப்போ உங்க டென்ஷனை ஏமால எரிஞ்சு காட்டுறீங்க? டென்ஷனை காட்டுறேனா? என்னது லோன பண்ண, நீங்க என்ன என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாட்சை சரி பண்ணணும், டீ வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும், ரேஷனுக்கு போகணும், இதெல்லாம் வேலை இல்லையா? அது சரி, நீ வேலையை பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்லாத. நீ அப்படி என்ன வேலை தாண்டா இங்க செஞ்சு முடிச்ச? காலங்காத்தால கண்ணாடி எடுத்து கண்ணில் வச்சுக்கிட்டு இந்த கடை இந்த மாதிரி ஓடாம இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும் தாண்டா. சும்மா உட்காந்து ஓப்பி அடிச்சுக்கிட்டு. லோன பண்ண, என் வேலையை பத்தி மட்டும் பேசாதீங்க. பேசுனா என்னடா? ஒரு வேலையை செய்ய தெரியாத நீங்க என் வேலையை பத்தி பேசுறீங்களா? நீ இப்ப என்னடா சொன்ன? நான் இப்ப என்ன சொன்னேன்னு உங்களுக்கு கேட்கலையா? இந்த கடை இப்படி தலையும் வாழும் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நானா? லோன பண்ண, இது உங்களுக்கு செட்டே ஆகாது. ஒரு மண்ணும் தெரியாது, ஆனா எல்லாம் தெரியும்னு நினைப்பு. வேலைக்காரன் வேலைக்காரன் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா மரியாதை. ஊர் உலகத்துல இல்லாத கடை. என்ன வேலை தாண்டா பண்ணி வச்சிருக்க? என்ன? அந்த சமீர் வந்து சாவியை கொடுத்துட்டு போனா. ஓ, இனி வரமாட்டானா? வரலனா போயிட்டு போறான். அது சரி, வரலனா வேண்டாமா? நீ என்ன புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? அவனும் போயிட்டா நீ என்னடா பண்ணுவ கடையில? ஆனாலும் உனக்கு மெக்கானிக் வேலை என்னடா தெரியும்? ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுதான். நான் எதுக்கும் லாய்க்கு இல்ல. என்னாச்சு நான் இப்படி பேச? வேற எப்படி பேச சொல்றீங்க? எனக்கு தான் எதுவும் தெரியாதே. ஆட்டோமேட்டிக்கா தானா நான் ஒண்ணும் அப்படி ஆகல. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே என்ன இப்படி பண்ணீங்க. நாங்க என்னடா ஒண்ணு அப்படி பண்ணிட்டோம்? அன்னைக்கு பாபுவோட மஸ்கட் போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா செட் ஆச்சுல, அப்புறம் ஏன் வேண்டாம் நீங்க? நல்லா பேசுறடா, அன்னைக்கு நீ தானே போக மாட்டேன்னு சொன்ன. இப்ப என்னடா எங்க மேல பழி போடுற? நீ சுசீலாக்கா கொஞ்சம் பேசாம இருக்கா. நீ வாக்கா, அண்ணா டென்ஷன் படுத்தாத வா. நீ கைய வெட்றி. ஊர்ல இருக்க ஆம்பளைங்க ஏதேதோ வேலை பாக்குறாங்க, என்னென்னவோ பிசினஸ் பண்றாங்க, அதுல ஏதாவது ஒண்ணு பண்ண மாட்டியா நீ? ஆமா, பெரிய பிசினஸ். அப்ப கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்கான் பிசினஸ் பண்றதுக்கு. பரமபதத்துல 98வது இடத்துல நிக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஜெய்பன் ஜெய்பன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப பாம்பு கொத்தி டக்குன்னு 2வது நம்பருக்கு வந்து விழுவேன். அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆடணும். இப்படி தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி மத்தவங்க மேல பழிய போட்டு நீ இப்படி வந்து போது. நிறுத்துங்க, மனுஷனை பைத்தியமாக்கிட்ட. எதிர்காலத்தை பத்தி யோசிக்க முடியல. லைஃப் அது அதோட இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. கூட படிச்ச எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க தெரியுமா? ஸ்கூல்ல சண்டை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஜான்சன் இன்னைக்கு வக்கீலா இருக்கான். கிளாஸ்ல பேசினவங்க பேர் எழுதி வைக்கிற லட்சுமி இன்னைக்கு டீச்சரா இருக்கா. புழுப்பல்லா புழுப்பல்லான்னு கிளாஸ்ல எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்த குட்டியப்ப அவன் இப்ப பல் டாக்டர். நீங்க 3 பேர் மட்டும் இல்லன்னா நான் என்னைக்கோ முன்னேறி இருப்பேன். எவ்வளோ தூசி, எவ்வளோ ஒற்றை, எப்படி அடிச்சு தொடச்சாலும் போக மாட்டேங்குது. அப்புறம் இன்னையிலேருந்து கடை லீவுனா இனிமேல் திறக்க மாட்டீங்களா? ஆமா, கடையும் லீவு விட்டாச்சு. அந்த பையனுக்கு பைத்தியமும் பிடிச்சிருச்சு, என்ன பண்றது? ஆமா, அண்ணங்க அவன் உள்ள இருக்கான். அதை போய் பார்க்குறேன். என்ன வேலை பார்க்குறாரு? கர்த்தாவே, அண்ணாச்சு அண்ணே, என்ன கூரையே பார்த்துக்கிட்டு இருக்க? கல்ஃபு போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கூரை வழியாவா? இப்ப திடீர்னு கல்ஃபுக்கு போவ ஏன் முடிவு பண்ண? உனக்கு என்னடா? எனக்கு திடீர்னு போகணும்னு தோணுது, அதனால போக போறேன். சமீர் போயிட்டான்ல, இது கொஞ்சம் கட்டித்தாயே. இல்ல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க, அதனால இது கட்டணும். சமீர் இருக்கும்போது அவன் தான் இது கட்டுவான். அண்ணா, உனக்கு கட்ட தெரியாது, கீழே இருங்க நான் கட்டுறேன். வேண்டாம், அட சொன்னா கேளுங்க நான் கீழ இறங்குங்க. வேண்டாங்கறே. சரி. இந்தாண்டா பெருசு. இது சரியா இருக்கு. ஓகே தானே? ஆ இறங்க இறங்க. பொறுமையா. நீ கரெக்ட்டா இருக்கான்னு பாறா. ஜாக்கிரதை. ஆ. ஏன்டா சொல்லிருந்தா நானே கட்டி வந்திருப்பேன். தேவையில்லாம எதுக்கு? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அப்படியே இதுவும் கட்டணும். இங்க எடுத்துட்டு வா. நான் கட்டி தரேன். இங்க எடுத்துட்டு வா. கொஞ்சம் கூட ஏத்து கட்டிருக்கலாம். ஐயய்யய்யா என்ன இது? சே. டேய் லோனா இந்த கயிறு என்னாச்சு? கழண்டுச்சு. என்ன கழண்டுச்சு? இந்த கயிறு. ஜார்ஜனா எப்படியாவது நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க. இல்லனா ஃபேமிலில எல்லாரும் வருத்தப்படுவாங்க. முடிச்சிரலாம். 25 குடும்பங்களுக்கு அங்க இடம் இருக்கு. அதுக்கு மேல ஒருத்தனுக்கும் இடம் கிடையாது அங்க கல்லறை வைக்க. அப்புறம் ஒரு கல்லறைக்கு 1.5 லட்சம்னா அது அதிகம் கிடையாது. அதை கொடுத்துடலாம். ஆனா அண்ணா அது நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்க. கல்யாணத்துக்கு வேற இப்பதான் நேரம் கூடி வருது. கல்யாணம் முடிச்சு நாம கல்லறைக்கு போகும்போது அங்க கல்லறை இல்லைன்னா நமக்கு அசிங்கமா இருக்கும்ல, அதான் சொல்றேன். அப்புறம் இந்த மண்ல புதைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். ஃபாதர் ஒரு இடம் தான் இருக்குன்னு போன வாரம் சொன்னப்போ 50 பேர் புக் பண்ண வந்தாங்க. யார் முதல்ல இறக்குறாங்களோ அவங்களுக்கு, அவங்க அப்பா முதல்ல இறந்தா அவங்களுக்கு, உங்க அப்பா முதல்ல இருந்தா உனக்கு கிடைச்சிடும்ல. உங்க அப்பா தான் முதல்ல சாக போறான். சகல மரியாதையோட கல்லறையில அடக்கம் பண்ணிடலாம். இது இந்த ஜார்ஜோட வாக்கு. நடந்தா நல்லா இருக்கும். என்ன இருந்தாலும் பாபு இந்த வாட்டி யூனிட் மூலமா நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான். இல்லாதவங்களுக்கு சாப்பாடும், திருவிழா சமயத்துல கொடை கொடுக்கறதும், இப்படி நிறைய நல்ல காரியங்கள். என்னால இவ்வளவுதானே பண்ண முடியும் ஃபாதர். ஐயா நாம ஜெபம் செய்வோம். அண்ணே 2 டம்ளர் டீ தாங்க. ஆமா லோனப்பண்ணா எதுக்கு கடை திறக்கல? லோனப்பன் கடையை பத்தி லோனப்ப கிட்டதான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? அக்கான்ற முறையில உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருங்க? லோனப்பன் கடையை பத்தி லோனப்ப கிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டா நீ முதல்ல டீயே குடி. அட கடவுளே, இப்ப என்ன நான் தப்பா கேட்டுட்டேன்? பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு கப் எடுறா லோனா. இங்க வா ஃாதர். டீ குடிக்கறல்ல இந்த பக்கம் வா ஃாதர். அவன் கிட்ட ஒரு தியானத்துக்கு போ சொல்லுங்க. இந்தா. டேய் வின்சென்ட் வீட்ல நடக்கிற பிரேயருக்கு நீ கண்டிப்பா வரணும்டா. காரணம் எதுவும் சொல்ல கூடாது. வந்திருவல்ல? என்ன ஃாதர் நீங்க வாங்க ஒரு நிமிஷம். என்ன குழப்பம்? என்ன நீங்க அவன போய் கூப்பிடு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இது என்னடா டீ? சுத்தமா நல்லா இல்ல. எனக்கு வேண்டாம். ச்சே வயசான காலத்துல டேஸ்ட் வண்டி கிடக்கு. சொட்ட தலைய இதெல்லாம் எடுத்து வை. அக்கா ஒரு நிமிஷம். இதை எடுத்து உள்ள வைங்க. என்னடா இடம் கடையை பிடி இருக்க? என்னாச்சு சொல்றா? உனக்கு அந்த இடம் தேவையில்லைன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது அப்படியே அசால்ட்டா விட்டுறாதரா. காசை இறக்குனாதான் பிசினஸ் நடக்கும். எனக்கு என்ன வேணுமோ நானே பாத்துக்கிறேன். இப்படிலாம் சொன்னா எப்படி லோனப்பா? அது நம்ம தாத்தாவோட கடையாச்சு. தாத்தா இருந்த காலத்தை விட இப்ப அந்த இடம் ரொம்ப கேவலமா இருக்குடா. நீ மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னா சொல்லு. எனக்கு ஒரு சின்ன பிளான் இருக்கு. நான் அதை எடுத்ததுக்கு அப்புறம் உன்னை வெளியெல்லாம் துரத்திட மாட்டேன்னு. என்ன சொல்ற? உனக்கு விருப்பம் இருந்தா நீயே மேனேஜராரு. என்ன எனக்கு என்ன தேவையோ அதை நானே பார்த்து பண்ணிக்கிறேன். அப்படியா? அப்படிதான். இல்ல எனக்கு வேண்டாம். சரி அப்ப நீயே பாத்துக்க. பிரின்ஸ் நேரம் ஆகுது, வா. சரி உடம்ப பாத்துக்கோங்க. என்ன அவனோட பிசினஸோ? பிசினஸ் ஆனு கேட்டேன். எந்த நாய் கூட வேணாலும் பிசினஸ் பண்ணுவேன். இவன் கூட பண்ண மாட்டேன். அட எதுக்கு நான் நீ இவ்வளவு ஃபீல் ஆகுற? உயர்ந்த நிலைக்கு போறது நம்ம கையில மட்டும் இல்ல. நான் ஒரு பைத்தியக்காரன்டா. போதுன வாய மூடு. உள்ள வா. எங்கப்பா இந்த நேரத்துல டீ சாப்பிடுறியாப்பா? வேணா இந்தாங்க. என்னது இது? நான் இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன், எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம்? மைசூர் பாக்க எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கேன். நான் உண்மை ஒண்ணு சொல்லட்டுமானே? நீங்க தான் என்ன உசுப்ப தின்னுது. அப்பாவை கணக்கு போல சொல்றப்ப கோவம் வந்து 5 பேரை பார்த்தேன். அதுல ஒண்ணு செட் ஆயிருச்சு. அப்ப நீ வரலையா? இல்ல, நாளை காலைல சீக்கிரம் போடும். சரி நான் வரேனே. டேய் அவனை பாத்தியா எவ்வளவு சீக்கிரமா முன்னேறிட்டான்னு? அட நீ உள்ளவா உள்ளவான. அப்பா இறந்து போனப்ப நான் சின்ன பையன். பெரிய அக்காக்கு கல்யாண வயசு. அதுக்கப்புறம் நான் பெருசானதும் சுசீலாக்கா கல்யாணத்தை எப்படியாவது முடிக்கலான்னு பார்த்தோம். காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தப்பதான் அக்காவோட வயிற்றுல கட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஆபரேஷன் பண்ணி சேர்த்து வச்ச காசெல்லாம் கரைஞ்சு போச்சு. 2 அக்காக்கு கல்யாணம் ஆகாதப்ப நீயே சொல்லு, தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்த முடியும்? வாஸ்தவம் தான். தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாதப்ப நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் முடியாது. இதுக்கெல்லாம் முழு காரணமா இருந்தா என் அப்பனை தான் முதல்ல அடிக்கணும். அது எதுக்கு? ஹே, பிள்ளைங்களுக்காக அந்த ஆளு என்னடா சேர்த்து வச்சுட்டு போனாரு. போதாததுக்கு இந்த ஊரும் ஊர்ல கிண்டல் அடிக்கிற ஜனங்களும். எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியலடா. இருந்த ஒரு கடையும் பூட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்போ எனக்கு வேலையும் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது உங்க நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். என்னது? இல்ல, உங்க கூட படிச்சவங்களாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கும்போது அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்க கம்மியா தானே இருக்கீங்க. ஏன்னா போனவனே, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லவே இல்லையே. அது அப்ப நீங்க இவ்வளவு வீக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. சொன்ன சொல்லுடா. அப்புறம் இவ்வளவு நாள் கடை தரக்கலையா? இல்லங்க, கஷ்டம்தான். பரவாயில்ல, விடுங்க, பாத்துக்கலாம். சரி, எடுத்துக்கங்க. பெரியக்கா வந்து எடுத்துக்கங்க. ரொம்ப நல்லதுக்கா, ஆர்கானிக். அது வேண்டாம்ப்பா, வெறும் வயிற்றுல சாப்பிட்டா வாந்தி வரும். சுகரு. அப்ப எடுத்து வச்சிடலாம். சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிடுங்க. எடுத்து வச்சிருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. அண்ணா ஏஞ்சிட்டான், ஆனா தெரியல. ரோஸ்லின், ஒரு டீ வேணும். நீ எப்படா வந்த? என்னடா தூக்கம்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது தெரியுமா? மறந்துட்ட பாரு, வெச்சிட்டு போனா. சரியா இருக்காடா? போடி தம்பி, நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க போலாமா? எங்கடா போலாம்? நேத்து நைட் சொன்னல. நைட்ல சொன்னல. நைட்ல நான் என்னடா சொன்னேன்? ஒன்னும் ஞாபகம் இல்லல. சூப்பர், முதல்ல போய் ரெடி ஆயி வாடா. அக்கா, ஒரு 2 நாளைக்கு அவனை எதிர்பார்க்காதீங்க. நீ போய் ரெடி ஆயி வாடா. சீக்கிரம் போயிட்டு வாடா. சாப்பாடு மறந்துட்டேன். நீ எங்கடா போறலோனா? நமக்கு ரேஷன் கடைக்கு போணுமே. ரேஷன் கடைக்கு போணும்டா. ஆமா, அத இப்ப பெரிய விஷயம் பாரு. நீ போய் ரெடி ஆயி வாடா. சொல்றேன் போடா. நேரம் எங்க கூட ஆளல கடுப்பேத்திட்டு இருக்கான். காலங்கத்தால வந்து வேண்டாத பேச்சு பேசிக்கிட்டு. எவ்வளவு நாளாச்சு அப்படி ஒன்னா போய்? கொஞ்சம் சரியண்டா. நான் இன்னும் ஒரு வாரம் தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப போயிடுவேன். மறுபடியும் அப்புறம் ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலான்னு தான் நானே கிளம்பி இங்கே வந்தேன். நீ என்னடா இப்படி சோகமா இருக்க? சோகமா எல்லாம் இல்ல. பின்ன என்னாச்சு? கொஞ்சம் மூட் அவுட், அவ்வளவுதான். மூடெல்லாம் நான் ரெடி பண்றேன். இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கா? சரி, இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இல்லையே. உன் கதையில வந்த இடம் என் அப்பாவோட அந்த தோட்டம்டா. அப்படியா? இது நான் வாங்கிட்டேன்டா. ஹை, சூப்பர்டா. புழுப்பல்லா முடிஞ்சுதா? இறங்கிட்டேன். இதான் நான் இங்க தங்குற வீடு. ஆஹா, செம்மையா இருக்கே. சார் கொஞ்சம் குடிக்கிறீங்களா? இங்க கொண்டு வா. ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கு, ஒரு பொடி பிடிக்கிறேன். எனக்கு வேண்டாம். சும்மா குடிடா. வேண்டாம், குடிடா. இத வாங்கிக்கோ, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பிடிச்சிருக்கா? போதும் போதும், பிடிச்சிருக்கு. இன்னைக்கு எவ்வளவு ஆச்சு? அதானா, நல்லா என்ஜாய் பண்ண. இதை சந்தோஷமா இருந்தா. இன்னும் நிறைய இருக்கு, புடுற. நாங்க சாப்பிட போறோம். நீங்க யாராச்சும் வரீங்களா? போதும் போதும் போதும். சாப்பிடுறா. என்ன ஞாபகம் இல்லையா? என்ன டால்ஸ்டாய் பாக்குற? இவ்வளா நீலிமா சர்ப்ரைஸ் இருக்கடா. இது எப்படா? துபாயில வேலை கிடைச்சப்போ ஜஸ்ட் சுத்தி காட்டலான்னு கூட்டிட்டு போனேன். உன்னை பார்த்ததுல இருந்து உனக்கு ஒரு ஷாக் கொடுக்கலன்னு நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டைம் இருக்குல்ல? ஓ ஷார்ட் கிளாஸ்ல அதாவது ஊத்திட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இது ஐரிஷ்ல இருந்து கொண்டு வந்தது, செம்மையா இருக்கும், அடிச்சு பாரு. நீ ஹாப்பியாடா? என்னை பார்த்தா ஹாப்பியா இல்லாத மாதிரி இருக்கா? டேய் நீ ஹாப்பியா இருக்கியா? இல்லைல்ல, நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது உன் முகத்தில் இருந்த ஃபீலிங்ஸை நான் பார்த்தேன்டா. நம்மளோட கிளாக்ல டைம் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. லோனப்பா கிளாஸ்ல கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்த துரு பிடிச்சப்பெல்லாம் ஒருத்தர் தான். அவனை ஒரே நாளில் ஸ்டார் ஆக்கினவனே நீ. அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸ் இருக்க, அதெல்லாம் சொன்னா புரியாதுடா லோனா. இப்போ மனசுல டிப்ரெஷன் வந்துச்சுன்னா போய் கண்ணாடி முன்னாடி நிப்பேன். அப்புறம் அப்படியே நல்ல ஒரு சிரிப்பேன் பாரு. அதனாலதான்டா நான் எனக்கு இங்க டாக்டரா இருக்கேன். ஹலோ ஃபுட்டு சூப்பரா இருந்தது. ஏய் வக்கீல் ஃபோன் பண்றாரு, போய் பேசு. ஹலோ சார், நாங்க இனிமே ஒன்னா சேர்ந்து இருக்க மாட்டோம். அவ நேரா இங்கிருந்து ஆஸ்திரேலியா போக போறேன், நான் இங்கிருந்து இப்படி துபாய் போக போறேன். எனக்கு அதுல இஷ்டமே இல்லை. டைவர்ஸ் செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. டைவர்ஸ்க்கு 2 பேரும் ஃபைல் பண்ணியிருக்கோம், மியூச்சுவல் அக்ரிமெண்ட். நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? நீலிமா அப்பாவோட தேவசம், அதுக்காக தான் இங்க வந்தோம். அது வரைக்கும் 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சோம். அதே மாதிரி 2 பேரும் இருந்திருக்கோம். அது முடியாது. டேய் இந்த முடிவுக்கு என்னடா காரணம்? அதெல்லாம் ஒரு காரணம் இல்ல, எல்லாம் ஓகே தான். இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்றோம். எல்லாம் சொல்லிட்டால, நீ ஒன்னும் கவலைப்படாத. இது ஒன்றும் நாங்கள் நேற்று சாயங்காலம் எடுத்த முடிவில்லை. இருந்தாலும் இது எப்படி சிம்பிளா? யாரு சொன்னா இது அவ்வளோ சிம்பிள்னு? லோனப்பா இந்த மூட நாம இப்ப கொஞ்சம் மாத்தலாமா? காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு இங்க வர்றதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. நான் எப்ப வந்தாலும் அதுக்குள்ள இது கிளம்பி போயிடும். நான் இந்த பக்கம்லாம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அப்படியா? அடிக்கடி நீ இங்க வந்தன்னா நல்ல ஐடியா கிடைக்கும்ல. இல்ல புது கதை ஏதாவது இருக்கா? நம்ம எழுத்தெல்லாம் பணைய வச்சாச்சு. பேப்பர் பேனா எடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. முன்னாடியே நீ எழுதி வைக்க மாட்டியே, சும்மா இஷ்டத்துக்கு சர்ன்னு ஏதாவது சொல்லிட்டே போவே. ஏதாச்சும் ஒன்னு சொல்லுப்பா. ஒன்னும் இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு இன்ஸ்பிரேஷன் வரணும்ங்கிறதுக்காக நான் வேணா பாட்டு பாடவா? அப்ப நான் இந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருவேன். சொல்லு. சொல்லட்டா? சொல்ற. ரொம்ப தூரமா பர்வதமலை பக்கத்துல ஒரு ஏரி இருந்தது. காடு வழியா நிறைய மரங்களையும் செடிகளையும் தழுவி அவ அப்படியே அங்க அழகா வந்து சேர்வா. வானத்தையும் பூமியையும் பிம்பமா காட்டுற அது ஒரு அழகான நதி. அந்த தண்ணி அப்படியே பாலைவன பகுதிக்கு வந்தது. அவ முன்னாடி போகணும்னு நினைச்சப்ப காஞ்சி கடந்த அந்த மண்ணு அவளை குடிக்க தொடங்குச்சு. நதி பயந்து போச்சு. அவ மறுபடியும் முன்னாடி போக நினைச்சா. ஆனா போகும்போதெல்லாம் அவளை பயமுறுத்திக்கிட்டே அங்க இருந்த மணல் வெளியெல்லாம் அவளை குடிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்தது. அந்த சமயம் அந்த பக்கம் காத்து பலமா வீசுச்சு. காத்து அவகிட்ட சொல்லுச்சு, நீ எதுக்காக பயப்படுறேன்னு, உன்னை இங்க இருந்து மறுபக்கம் கூட்டிட்டு போறேன்னுச்சு. நதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு அவளை நீராவியாக சொல்லுச்சு. காத்து சொல்லுச்சு, நீ நீராவி ஆயிட்டனா 5 நிமிஷத்துல உன்னை அந்த பக்கம் கொண்டு போயிடுவேன்னு. நதிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்புறம் அது சொல்லுச்சு, நான் நதி தானே, நதியா தானே வர முடியும்னு சொல்லுச்சு. நதி மறுபடியும் முன்னாடி வந்துச்சு. மறுபடியும் மண்ணு தண்ணிய குடிக்க ஆரம்பிச்சது. காத்து மறுபடியும் சொல்லுச்சு, நீ நீராவி ஆயிடு, நான் உன்னை அந்த பக்கம் கொண்டு போறேன்னு சொல்லுச்சு. அங்க ஒரு புது உலகம் இருக்குன்னு சொல்லுச்சு. அந்த நதி கடைசியா முழு மனசு இல்லாம நீராவி ஆயிடலான்னு தீர்மானிச்சது. காத்து அவளை கூட்டிக்கிட்டு பறந்து போயிடுச்சு. அவங்க அந்த பாலைவனத்தை கடந்துட்டாங்க. அவங்கள வரவேற்க புது மேகம் காத்துக்கிட்டு இருந்தது. நீராவி மழையா பொழிஞ்சது. அவளால அதை நம்பவே முடியல. அவ மறுபடியும் ஒரு நதியா மாற ஆரம்பிச்சா. முன்ன விட இன்னும் அழகா இருந்தா. அவ போன வழியில எல்லாம் செடி கொடிங்கெல்லாம் அழகா வளர்ந்துச்சு. அங்க உள்ள இலைங்களுக்கு அற்புத சக்தி இருந்தது. மேக காட்டி ஒளியுமின் முழுமதி நிலாவே ஒளி தீபம் போல் மனமில் ஒரு ஒரு வில்லேஜ் மேகசின். எங்க ஊர் ஆளுங்களை பத்தியும் அவங்க கதையும் கவிதையும் அதை பத்தி எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பத்தின ஒரு மேகசின் எல்லார் வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது ஒரு புது ஐடியா தான். ஆனா அதுக்கு ஃபண்ட் வேணுமே. நீ ஃபண்ட் ரெடி பண்ணு, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். லோனா நீ ஏதோ புதுசா பண்ண போறேன்னு கேள்விப்பட்ட. யார் சொன்னா? அது யாரோ இருக்கட்டும். அது என்ன எங்களுக்கு கூட தெரியாம. அக்கா கடையெல்லாம் பெருசாக்கணும்ல. ஓ அப்புறம் அப்புறம் சின்னதா ஒரு பப்ளிகேஷன்ஸ். பப்ளிகேஷன்ஸா? அதாவது மேகசின். என்ன சொன்ன லோனா? நீ இந்த தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணாத. முதல்ல உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல பெரியக்கா. இத பத்தி எல்லாம் நான் தரவா விசாரிச்சுட்டேன். லோனா பண்ணா நீங்க ஸ்கூல்ல ஒரு மேகசின்ல எடிட்டரா இருந்தீங்கல்ல? அதான் எனக்கு பயமா இருக்கு. நம்ம தாத்தா இந்த கடையை கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? கடையை விட்டு வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா? நான் ஒன்னும் கடையை விட போறது இல்லையே. கடையை நல்லா பாத்துக்கிட்டா போதும். உன்னையே ஒழுங்கா நம்மளால பண்ண முடியல, இதுல எப்படிப்பா நீ ரெண்டு பண்ணுவ? Shamiran Natti. Lonapanne, enna indha pakkam? Hey. Onnilla. Oru tea kudikkalama? Idanga kudu. Yaarna idu? Ivaru en pazhaiya mudalali. Unakku eppidra podu? Inga naan romba nalla irukken. Nalla sambalam. Thanamum veetukku poren. Amma kaiyala naan saapidren. Veetla akkala nalla irukkaangalla. Avangalukku enna avanga ellarum supera irukkaanga. Enakku unna paakanonu thonuchu. Adhaan vandhen. Nee ippa nalla edathila irukkumbodhu எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடிக்கடி என்ன வந்து பாருங்க. அம்மாவுக்காக வாங்கினேன். நான் கிளம்புறேன்டா. திருப்பூர் போறதுக்கு இப்ப பஸ் இருக்கும்ல? ஒரு அரை மணி நேரத்துல மசூதி கிட்ட இருந்து பஸ் இருக்கு. அப்பாவோட போட்டோ வேற நல்ல போட்டோ இருந்துச்சே. டேய், டிசைன் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லடா. பேக்ரவுண்ட் கலர்ஸ்லாம் மாற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாரி, கண்டோலன்ஸ். டேய், இந்த ஜார்ஜ் சொன்னதுதான். தேங்க்யூ ஜார்ஜ் அண்ணா. இவங்கெல்லாம் யாரு? இவங்க தான் டெக்கரேஷன் பார்ட்டி. இவங்க கிட்ட தான் அந்த ஒர்க்கை கொடுத்துருக்கேன். மொத்தமா செட்டில் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஏன்னா அழுகிறதா வீட்டில் இருக்கவங்க பார்த்தா போதும். வந்து பார்க்குறேன். சரியா? எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டாங்க. இந்தாங்க டீ குடிங்க. யாரும் ஃப்ரீயா இல்லைல்ல? ஆமா, இது எப்படி நடந்துச்சு? செல்ஃபி எடுக்கலையான்னு தான் கேட்டேன். செல்ஃபியா? அட செல்ஃபி இல்லடா, ஸ்டார்டிங் ட்ரபிள். மூச்சு விட முடியாம இருந்தாரு. மூக்குலையும் வாயிலையும் பைப்பை வச்சுதான் சுவாசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு 1000-1500 ரூபா செலவு. பரவாயில்ல, போனதுனால தான் போச்சு. பவர் கட் ஆனப்ப செத்து போனதா தான் சொல்றாங்க. அப்போ ஷாக் அடிக்கல? இல்லை. பிளாக் டீயா? எங்கள் ஊர்லலாம் 16வது நாள் காரியம் வரைக்கும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க. உன் ஊரில் வந்து உன் பேரில் ஒரு பூஸ்ட் குடிக்க வேண்டியது இருக்குன்னு நினச்சேன். சைக்கிளில் போய் பேப்பர் போகிறதுனால நான் கொஞ்சம் இழைச்சிட்டேன்னு ஊருக்காரங்களாம் சொல்கிறாங்க. நீங்கள் வேணா ஒரு ஆக்டிவ் வாங்கி கொடுங்க, நான் ஆக்டிவாக போய் வேலை செய்கிறேன். ஆக்டிவா? அது இருந்தால் நான் போய் போட மாட்டேனா? நீ முதல்ல போய் அந்த கடைக்காரங்கிட்ட மிச்ச காசை வாங்கிட்டு வா. போ. சமீரே, அங்க பொள்ளாச்சில எப்படிடா பிசினஸ்ல இங்க விட அங்க நல்ல ஸ்கோப் இருக்கா? அங்க அணியா இருந்தாலும் அமெரிக்காவா இருந்தாலும் 10-10 வச்சு 4 கிளாக்க வைக்க போறீங்க, அவ்வளவுதானே? யாரு இது? இது என்ன தீவிரவாதிங்க மாதிரி? கடையை ரெனியூ பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா அதே மாதிரி தான் இருக்கு. சின்ன ரிப்பேர் எல்லாம் இருந்தது, அதுக்கு பொருள் கிடைக்கல. என்ன இந்த பக்கம் வாட்ச் எதுவும் ஓடலையா? அது ஓடாம இருக்கிறதோ நல்லதுதான். டைம் போறது தெரியாதுல்ல. அது சரி. லோனப்பா, நான் எத்தனை நாளா சொல்றேன் என்னன்னு, ஒரு ஆர்டி ஆரம்பிங்க. ஆர்டியா? ஆரம்பிக்கலாம்ல. என் வருமானத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. சின்னதா ஏதாவது போடுங்க, அப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். நான் முதல்ல இந்த கடையெல்லாம் கொஞ்சம் சரி பண்றேன். அப்படியா? லோனப்பன மனசுல சில ஆசைகள்லாம் இருக்கு. ஓ, அது என்ன? அது சஸ்பென்ஸ் ஆச்சே. எப்படியோ வந்துட்டீங்க, பரவாயில்ல. ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுங்க. கையெழுத்து எங்க? இதோ இங்க போடுங்க. இங்கயா? எனக்கும் ஒரு ஃபார்ம் வேணும். எதுக்கு சாப்பிடவா? இல்ல சைன் போட. அடுத்த தடவை எடுத்துட்டு வரேன். ஒரு ஃபார்ம் தான் வச்சிருக்கீங்களா? லோனப்பனா யார் அது? நீலிமா. நீலிமான்னா? நீலிமாடா. எந்த நீலிமா? என் கூட ஸ்கூல்ல படிச்சவங்கடா. இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படியே உங்க கடையை பார்த்துட்டு போலாமேனு வந்தோம். இவங்க? இது ஷமீர். வணக்கம். இவங்க யாரு? இது லீனா. ஓ. உட்காரு. லோனப்பா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா வா. யார் அது? லோனப்பனாவோட லோனப்பாவோட பழைய ஃப்ரெண்டு. அவனை பார்த்துட்டு தான் போனோன்னு குட்டியப்பா சொல்லிட்டே இருந்தான். நீராவியா ஆகிறதுக்கு தீர்மானம் பண்ணியாச்சு. பாலைவனத்தை கடப்பமானு தெரியணும்ல, அது வரைக்கும் ஒன்னா இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் என்னன்னு உனக்கு தெரியணும்ல. அது தைரியமா போயிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். எங்களோட டால்ஸ்டாயை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுல என்ன சந்தேகம்? இல்ல லோனப்பன், கையெழுத்து போட்டாச்சா? எப்பவோ போட்டுட்டேன். லோனப்பன, இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதெல்லாம் சும்மா ஒரு காரணத்துக்கு தான். இந்த பாம்பை பார்த்தா சப்பு சிப்புன்னு அடிக்க கூடாது. ஒண்ணு தலையில அடிக்கணும், இல்ல வால்ல அடிக்கணும். அதை அசைய விடாத அளவுக்கு பண்ணணும். நாம செஞ்சது தப்புன்னு பாம்பே யோசிக்கணும். ஆமா, பாம்பு எனக்கு அடிபட்டுருச்சு குணமாக்குங்கன்னு வரும். பாம்பை பார்த்த உடனே அடிச்சு கொன்னு தூக்கி போடுறதை விட்டுட்டு அதுக்கு வைத்தியம் பாக்குறேங்கிற. என்ன நடக்குதுங்க? டேய் லோனப்பா, பாத்துறா, அங்கெல்லாம் பாம்பு இருக்கும். தேவையில்லாம ஒவ்வொரு வேலையும் பண்ணிக்கிட்டு. ஐ, மீன் வளர்க்கறது நல்ல பிசினஸ் பெரியக்கா. நம்ம ஜோஷ் மீன் குஞ்சுகளை கொடுத்து விடுறேன்னு சொல்லிருக்கான். நாளைக்கு வருது. மேல் பகுதியில ஜிலேபி, நடுவுல ரோகு, கீழே கட்லா. 6 மாசத்துல நல்ல லாபம் பாக்கலாம். ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். லோனம் பண்ண உங்களோட அந்த புது வெஞ்சர் இருக்கு, அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. என்னது அந்த மேகசின்? இந்த காலத்துல யார் நாவல் மேகசின்ல படிக்கிறா? டேய், இத தாண்டா எபினேசர்ல பிரான்சியும் சொன்னா. லோனப்பா, நான் ஒன்னு சொல்லிட்டா, நான் சொல்றதுதான் பெஸ்ட். என் கூட வாங்க, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்கண்ணா, நீங்க இப்படி இப்படி நின்னா போதும். இப்படி நிக்கிறது அண்ணனுக்கு சுலபம் தான். ஓடா அந்த பக்கம். மேகசின் தொடங்குறதெல்லாம் நல்ல விஷயம் தானே. பசங்க படிச்சு நல்லா வளருவாங்க. இவனை இந்த கிணத்துல தள்ளி கொண்டுடலானே. இவங்க இந்த கடையெல்லாம் அனிமேட்டட் ஃபிலிம்ஸா மாத்துறாங்க. இதுக்கு நல்ல மார்க்கெட். ஒரு முறை ட்ரை பண்ணலாம். இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா வேற லெவலு. உங்க கதையில ஒரு இது இருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகணும்னு தோணுது. புரிஞ்சுதா? நம்ம அங்க போலாம். இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது நம்ம முடிச்சாகணும். சார் வணக்கம். இவர் தான் லோனப்பன். ஓ லோனப்பன், எங்க கம்பெனி புது புது கதை கான்செப்ட்ஸை ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சூரி சொன்னா அவங்க கதை சொல்ற திறமையை பத்தி. ஸோ வி ஒர்க் ஆன் சச் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். டெல் மீ வாட் யூ ஹேவ், வாட்ஸ் யுவர் கான்செப்ட்? இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஏய் டென்ஷன் ஒன்றும் வேண்டாம், சொல்லுங்க. வாட்ஸ் யுவர் கான்செப்ட் சொல்லுங்க. ஒரு தூரத்துல ஒரு கிராமம், இட்ஸ் ஃபினாமினல். நீங்க கதை சொல்ற விதம் ஓகே, ஒரு லைஃப் இருக்கு அதுல, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா அனிமேஷன் ஸ்டோரி ஸ்டைல்ல அதுல இது எப்படி சேரப்போகுது? யூனோ ஐ ஹாவ் அ டவுட், யூ ஷுட் ட்ரை சம்திங் நியூ. பண்ணலாம்ல, அதாவது புது ஸ்டைல்ல ஏதாவது. போயிட்டு வரேன் சார். நல்லா சாப்பிடு. என் வீட்டுக்காருக்கு இந்த கிழங்கும் பீஃபும் ரொம்ப பிடிக்கும். என்னடா இங்க கூட்டம்? ஐயப்பா வந்துட்டான். பாம்பேல மியூசிக் காலுங்க கிட்ட வயலின் வாசிச்சிட்டு இருந்தானா. வயலினா? ஐயா பாபு அண்ணா இங்க பாருங்க, இவர் தான் பாபு அண்ணா, எங்க பெரியப்பாவோட பையன். ஞாபகம் இல்லையா? அந்த பக்கம் இருக்கிற பெரிய வீடு என்னோட தான், துபாயில இருக்கேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இதோ வந்துட்டானே. சாப்பிடவே மாட்டேங்கறானே, அப்படியே பாத்துட்டு இருக்கான். ஹாய் வந்துட்டானா? வந்துட்டாரு. இப்ப ஹாப்பி தானே? அதானே வந்திருக்கான். ஏய் சும்மா இருடா, சந்தோஷம் தானே? அக்கா அந்த வெட்டுக்கு தீங்க. அண்ணா இந்த வண்டி உடைஞ்சு போச்சு, என்னன்னு பாருங்கண்ணா. அண்ணா இந்த வண்டி சரி பண்ணிட்டாங்கண்ணா, கொண்டு வா. இது நம்ம சரி பண்ண சரியாவாதே. உனக்கு இங்க நிக்கிற மாமாவா தெரியுமா? நம்ம ஊர்லயே 5 அடுக்கு இருக்கிற தேரை உண்டு பண்ண ஆளு. நான் சின்ன வயசுல அவரோட போட்டி போட்டிருக்கேன். எங்க 3 அடுக்குலயே முட்டி மோதி விழுந்துரும். மத்தவங்க பண்ற மாதிரி இல்ல, பாபு தேர் பண்ணா அது வேற மாதிரி இருக்கும். செஞ்சு கொடுறா போ. ஏய் பாபனா, இது கொஞ்சம் சரி பண்றீங்களா? அண்ணா அது கொஞ்சம் ரெடி பண்ணி தாங்கண்ணா. பெரியக்கா பாபுவோட தேர் கொண்டு வரான் பாருங்கக்கா. டேலோனப்பா இந்தாடா. வாடா உட்கார்றா. அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்க? நான் நினைச்சேன் நீ அதெல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு. முதல் தடவை என்னை பத்தி மனசார நல்லா சொல்றது அது நீதான். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேள்றா. நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த கடையை நீயே எடுத்துக்கடா. நான் இப்ப எல்லாத்தையும் பார்த்து நடத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கிளாக்கும் டைம் பீஸும் வாங்கி வச்சிட்டேன்னா கடை வேற லெவலில் ஆயிடும். என்னன்னா சொல்றது, நம்ம தாத்தாவோட கடையாச்சே, ஆனா கொஞ்சம் பணம் செலவாகும். எவ்வளவு வேணும்? ஒரு 5 ரூபாய் கிட்ட. அதாவது அங்க இருக்கிற நடுவில் உள்ள பில்லர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பில்லர்ஸை மேலே ஏற்றி 4 கடையா மாத்தணும்னா நமக்கு லாபம் கிடைக்கும். அப்புறம் உன் ராசிக்கு நல்லதே நடக்கும். அங்க நிறுத்துடா. யோசிச்சு சொல்லுன. நான் சொல்றேன்டா. நிறைய கதை என் மனசுல இருக்கு. ஆனா அதை எப்படி வெளியே சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. சினிமாவுக்கா நாவலுக்கா சிறுகதைக்கா ஒண்ணுமே புரியல. அட லோடம் பண்ணா உங்களுக்கு கொஞ்ச நாளா ரொம்ப கேப் விழுந்துச்சுல, அது போக போக சரியாயிடும். அப்புறம் லோன் பண்ணா இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு, நாடகம் இருக்கு, நாவல் இருக்கு, சினிமா சீரியல்ஸ்ன்னு இருக்கு, அப்புறம் இந்த இன்டர்நெட்ல ரெக்கார்ட் பண்ண கதையெல்லாம் இருக்கு. அத மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம நினைச்சா நடக்கணும். ஹலோ ஆண்டே லோனப்பா, நாளைக்கு நான் கிளம்புறேன். நாங்க போனதுக்கு அப்புறம் பணத்தை ரெடி பண்ணி அனுப்புறேன். நீ வேலையை ஆரம்பி, எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு நான் ஒரு 50,000 தரேன், அதை வச்சு மொதல் ஆரம்பி. கடையை கொஞ்சம் சரி பண்ணாதான் முன்னேற முடியும். இன்னொரு தடவை யோசி. நல்லா யோசிச்சுட்டேன். நீயே கடையை நடத்து. சரி நான் போயிட்டு கூப்பிடுறேன், வைக்கிறேன்டா. என்னென்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. எங்ககிட்ட சொல்லாம நீ ஏண்டா கடையை இடிச்ச ஏன்னு கேக்குறேன். நம்ம எல்லாரும் அந்த கடையை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ இப்படி பண்ணி வச்சுட்டான். நீ அந்த ஜோசப் அந்த மாதிரி ஆகணும்லாம் நினைக்காதலோனா அப்புறம் இருக்கிறதும் இல்லாம போயிடும். கடையை இன்னும் நல்லா ஆக்கணுங்கிறதுக்கு எதுக்கு நல்லா ஆக்கணும்னு கேக்குறேன். இருக்கிறத வச்சு பொழப்ப ஓட்டுனா போதாதா? சும்மா வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு. ஏன்னா பெரிய கக்கிட்டையும் சின்ன கக்கிட்டையும் முதல்ல சொல்லிருக்கலாம்ல, இப்படி எல்லாம் திட்டு வாங்கணுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. கடையை செட்டப் பண்ணி சூப்பர் ஆகிட்டா அதுக்கப்புறம் இவங்க பேச மாட்டாங்க. எல்லாம் எங்க போய் முடிய போதோ எனக்கு ஒன்றும் புரியல. அதோ அதே பாத்து என்னடா வேலை பண்ற நீ? அட இங்க கேப் இருக்கு. கேப் அதிகமாச்சுன்னா காசு கம்மியாகும். இந்த சுந்தரங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அது முடிஞ்ச மாதிரி. டேய் லோனா இங்க வா. என்ன இந்த கம்பிக்கும் சிமெண்ட்டுக்கும் காசு வெள்ளிக்கிழமையே கொடுத்துடணும். அட கவலைப்படாத சுந்தரம், வெள்ளிக்கிழமை ஆனா கொடுத்துடுறேன். லோன் அப்பனா வாக்கு கொடுத்தா மாற மாட்டாரு இல்லையா? பாபு தான் வெள்ளிக்கிழமை வந்து காசு தரேன்னு சொன்னானே. பாபு கிட்ட இருந்து வருதோ கோபு கிட்ட இருந்து வருதோ, எனக்கு வெள்ளிக்கிழமையான வரணும். தந்துடுறேன், அவ்வளவுதான். லோனப்பனா இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வாட்ச் ரிப்பேர் மட்டும் கிடையாது, சேல்ஸா ஆரம்பிச்சிடலாம். நல்ல பிராண்டட் வாட்ச் எல்லாம். அதே தாண்டா ஏன் ஐடியாவும். வேற என்ன, ஏசி மட்டும் போட்டோம்னா வேற லெவலு. நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? இந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குறதுக்கு உனக்கே அசிங்கமா இல்ல? என் பையன் மழையிலையும் வெயிலையும் ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச பணம் அது. என்ன புரிஞ்சுதா உனக்கு? சித்தப்பா என்ன பேசுறீங்க, ஒண்ணுமே புரியல நீங்க சொல்றது. கேக்குறாங்க, சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே. ஆமா அத அவங்கிட்ட கேளு, அப்போதான் புரியும். என்னோட அக்கௌண்ட்டுக்கு இவன் அவங்கிட்ட காசை போட சொல்லிருக்கான். பாபு கிட்ட இவனோட கடனை அடைக்கிறதுக்கு. என்ன சொல்றாரு இவரு? இதெல்லாம் வேற நடக்குதாங்க? ஆமா நடந்துச்சு. டேய் எங்க அப்பா எனக்கு 5 பைசா கூட கொடுக்கல. உன் அப்பனுக்கு தானடா எல்லாத்தையும் வாரி கொடுத்தான். வீடு கடை எல்லாம், இது எல்லாத்தையும் நீ தானே சாப்பிட்ட. இனிமே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஒருத்தனு என்கிட்ட வர வேண்டாம், எதுவும் தரமாட்டேன். பாபு கிட்ட நான் சொல்லிட்டேன், 5 லட்சம் இல்ல 5 பைசா கூட தராதுன்னு சொல்லிட்டேன். சொன்னது நல்லா புரிஞ்சது இல்ல? டேய் லோனப்பா, இனி அவனை தரேன்னு சொன்னாலும் நீ அதை வாங்க கூடாது, புரிஞ்சுதா? உனக்கு வேணும்னா நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிக்கணும்னு, புரிஞ்சுதா? இனிமே நீ என் பையன் பின்னாடி வர வேலையெல்லாம் வச்சுக்காத. சொல்றது புரியுதா? என்னன்னா கேக்குறா இப்படி இருக்காங்களா மனுஷங்க? நிப்பாட்றா, நீ எதுவும் பேசாத. நான் திறக்கல. சித்தப்பா, உங்ககிட்ட இருந்து இப்ப எவ்வளவு காசு வாங்கியிருக்கானோ அது அப்படியே உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துடுறேன். அது எப்படியாச்சும் புரட்டி உங்க கையில எடுத்து வந்து கொடுக்கறது என்னோட பொறுப்பு, சரியா? அப்புறம் அவர் பேரை சும்மா இங்க வந்து சொல்லிட்டு அடிக்கடி கத்திட்டு இருக்காதீங்க, புரியுதா? நீ எதுக்காக என்ன கத்துற? நீ எப்படி கொண்டு வந்தாலும் சரி, திருடியா கொண்டு வந்தாலும் சரி, எனக்கு காசுதான் முக்கியம். ஏய், பண்டிகுட்டி மாதிரி திருட்டு ஒரு ஓரமா பணத்தை தூக்கினா பத்தாது. என் பணம் எனக்கு மொத்தமா வந்தாகணும், புரியுதா? என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஒருத்தனைய நான் சும்மா விட மாட்டேன். இல்லப்பா, மூஞ்சி எப்படி தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தா என்னப்பா பிரயோஜனம்? பணத்தை கொண்டு கூடு. விட மாட்டேன், நானு விட மாட்டேன். விடுங்கண்ணே, விடுங்கண்ணே, இவங்க கிட்ட எல்லாம் என்னத்த பேசுறது? இவங்க எல்லாம் செட் ஆக மாட்டாங்க. வாங்க அந்தண்ணே, என்னோட பையன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம், அத நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? பாத்துக்கலாம் வாங்கண்ணே, பங்கள அப்புறம் பாத்துக்கலாம் வாங்கண்ணே. நான் பாபு கிட்ட ஒரு வார்த்தை பேசாது. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிருக்கேன், தேவையில்லாத வேலையில எல்லாம் இறங்காதேன்னு. இந்த வீட்டு வாசல்ல நின்னு யாருமே இந்த மாதிரி பேசுறது இல்ல. உடம்பெல்லாம் கூசுது, அசிங்கப்படுத்துறதுக்குன்னே பிறந்திருக்க. டேய், கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க அக்கா தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து உன்னை ஏதோ பண்ணிட்டோன்னு புலம்பிட்டு இருந்தியே, இதுக்கு என்ன சொல்ற? என்ன ஏண்டா மறைக்கிற? இது இங்க பாரு, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்துல இருந்து இப்ப அவங்களுக்கு கொடுக்க போறேன். பெரியக்கா, நீங்க சும்மா சும்மா இத பத்தி புலம்பிட்டு இருக்காதீங்க. குடும்பத்தோட அஸ்திவாரமே இப்ப ஆட்டம் கண்டு போயிருக்கு. அதுக்கு இவன் தான் காரணம். லீனா, நான் இங்க வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் சமீரை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். கடையை நல்லா பெருசாக்குறீங்க போல. பெருசாதான் ஆக்கிக்கிட்டு இருக்கோம், ஆனா கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. என்ன ஆச்சு? ஒருத்தர் காசு தரேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த காசு கிடைக்கிறதுக்குள்ள அங்க எங்கன்னு காசு கடன் வாங்கி வேலை நடந்துகிட்டு இருக்கு. கிடைக்கும்னு நினைச்ச பணம் பிளாக் ஆயிடுச்சு. எல்லாம் மொத்தமா போச்சு. ஜனங்க சொல்லி கிண்டல் பண்றதுக்கு காரணம் கிடைச்சாச்சு. ஐயோ, இந்த ஊர்க்காரங்க பேசுறத பத்தி எல்லாம் நாம கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. இனிமே என்ன பண்ணலான்றத பத்தி யோசிங்க. வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம்ல. யோசிச்சு பார்த்தாச்சு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. நல்லா மாட்டிக்கிட்டேன். எடுத்த ஓட திரும்ப வைக்க முடியாம போச்சு. தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்சதுல கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. இல்லனா நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். இப்ப என்கிட்ட நீங்க பேங்க்ல வந்து ட்ரை பண்ணலாமே. மேனேஜர் ஒரு மாதிரியான டைப் தான், ஆனா அவருக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா லோன் கொடுத்துருவாரு. நான் பாக்குறேன். டேய் லோனப்பா, நீ என்னடா காரியம் பண்ற? ஒரு போன் அடிச்சா எடுக்க மாட்டியா? சரிங்க, நான் கால் பண்றேன். பண்ணவே தேவையில்லை, இவன் எடுக்கவே மாட்டான். என்னத்தடா பண்ணி வச்சிருக்க? காசு வெள்ளிக்கிழமையில கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் படபட நீ கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். பிளானிங்ல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த பிளானிங் உடையும் போது தானே அந்த டேம் எல்லாம் உடையுது. நான் சாதாரண வேலைக்காரன் தானே. நீ என்ன 5 நிலை 10 நிலைலாம் சொன்ன, ஒரு மாடி ஏறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன். அந்த ஜான்சனோட வீட்டு வேலைக்கு வச்சிருந்த அட்வான்ஸ் எடுத்து தான் நான் உனக்கு பண்ணிருக்கேன். டேய் சுந்தரம், பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கேன், வந்து சேர்ந்துரும். அதுதான் எப்ப வந்து சேரும்னு கேக்குறேன். டென்ஷனாய் தலையில இருக்கிற முடியெல்லாம் போச்சு. இந்த நிக்கிற ஸ்டைலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏய், என் வாயில நல்ல வார்த்தை வரும்போதே கொடுத்துரு. வந்து சேர்றானு பாருங்க நமக்கு. ஏய், மறுபடியும் நான் புதன்கிழமை வருவேன். புதன்கிழமையும் சாக்கு சொன்ன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஆமா ஹலோ லோனப்பா, அப்புறம் நாளைக்கு கடையில் இருப்பீங்களா? எதுக்கு இல்லை, அது நம்ம வேற பேங்க்ல ட்ரை பண்ணலாமே. அப்போ உங்க பேங்க்ல கிடைக்கல? ஆமா, வொர்க் அவுட் ஆகல. நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன். லீனா இத வரேன். அங்க என்ன ஒரே சத்தம்? அது தங்கச்சி வந்திருக்கா, அதான். ஓ, அப்போ எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. குட் நைட். குட் நைட். See one thing, it's for an 150 people. 150 தான் இருக்காங்க. ஆனா actually இது ஒரு global summitங்கறதால things going to be very tough. Well job it. I got an idea. What? I was thinking of நம்ம Indian traditionல சொல்றதா இருந்தா it's storytelling. அப்புறம் நம்மளுடைய programல அதை எப்படி incorporate பண்றது? See, well, it's just a thought. நம்ம கதை சொல்றது ஒரு creative thing. சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கதை கேட்கணும், you know. எந்த கதையா இருந்தாலும் சரி, ட்ரெடிஷனல் ஸ்டோரிஸ். நல்ல ஒரு ஆளை கண்டுபிடிச்சு கதை சொல்ல வைக்கணும். இட் வில் பி எ டிஃப்ரெண்ட் திங், ஸ்டோரி டெல்லிங். ஹலோ, சொல்லுங்க சார். நான் அந்த ஃபார்மை இங்கே கொண்டு வந்துட்டேன். ரொம்ப லேட் பண்ணிட வேண்டாம், மத்தியானத்துக்குள்ள சப்மிட் பண்ணணும். சீக்கிரம் சைன் பண்ணுங்க. இதோ இங்க. இதை எப்படியாவது எனக்கு முடிச்சு கொடுத்துரு. சப்போர்ட்டே இல்லாம இருக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போதுமா? என்ன லோனா, என்ன விஷயம்? யார் இந்த பொண்ணு? இது லீனா. ஸ்தோத்திரம் ஃாதர். லோனப்பனா வேற லெவல். கிருஷ்ணர் தான் ஃபோன் பண்ணாரு. அங்க குளோபல் ஃபேர் நடக்குதா, அதுல உங்களை கதை சொல்ல கூப்பிட்டுருக்காங்க. ஃபாதர், இது இவருக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். அவங்களே நமக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இதை விடக்கூடாது. விடுறது இல்லடா, கடையை முழுசா கட்டி முடிக்காம என்ன பண்றதுன்னே புரியாம இருக்கேன். அதுக்கு நடுவில் இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? அதேதான் லோனப்பனா, கதை சொல்றதுக்கு இந்த ஊர்ல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஹோட்டல்ஸ்லயும் அதுல இதுலயும் சொல்லி நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இயேசு கிறிஸ்து கதை சொல்லி தானே எல்லாரையும் அவர் வழிக்கு கொண்டு வந்தாரு. லோனப்பண்ண, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. டேய், நான் இந்த வயசுல போய் என்னடா வயசு? எல்லா வயசுலயும் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும் லோனப்பா. 40 வயசுலயும் இவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்களே. டேய் போடாண்ணா, தைரியமா போய் பண்ணுடா. நல்லதே நடக்கும். மனதின் யின் சிறு நுழைவாயில் திறந்த நிலாவோ கதைகள் இறகை போலே பறந்தெங்கெங்கோ செல்லாயோ. இந்த உலகெங்கிலும் வளம் வந்திடும் வழி கண்ட விழிகள் உன் வழியோடு தழுவிடும் கண்ணீர் அழிக்கும் மறந்தாய் மாறும் விழிகள் மீண்டும் இங்கே புது கதைகளாகி வருதே. இருள் விழுந்த விழியோ தீத்திரியமாகி வருதே. മാസ്റ്റർ ലോനപ്പൻ, പഴയ ടോൾസ്റ്റോയ് ലോനപ്പൻ. அப்பாவுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை லோனப்பா. அல்சைமஸ் 4-5 வருஷம் ஆச்சு. பறவை நானும் நீதானே மௌனராக மானாய் பாரில் எங்கும் நடந்திடு நீ. ஆறுதல் கூறிடு எல்லார் மடியில். மனதின் சிறு நுழைவாயில் திறந்த நிலாவோ கதைகள் இறகை போலே பறந்தெங்கெங்கோ செல்லாயோ. இந்த உலகெங்கிலும் வளம் வந்திடும் வழி கண்ட விழிகள் உன் வழியோடு தழுவிடும் கண்ணீர் அழிக்கும் மறந்தாய் மாறும் விழிகள் மீண்டும் இங்கே புது கதைகளாகி வருதே. இருளில் விழுந்த விழியோ தீத்திரியமாகி வருதே. So the creative space, actually, as we said, is in a booming stage right now. What do you think is the possibilities of an augmented place? Augmented places are definitely the future. It is actually the best thing that we can do to get all the... Sir, என் பேரு லோனப்பன். ப்ரோக்ராம்ல just a minute, சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிச்சு அது. சார், he is லோனப்பன், ஸ்டோரி டெல்லிங் guy. ஹலோ லோனப்பன், கம் 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 கம். சார், நான் கிறிஸ் சாரோட ஆபீஸ்ல பாத்திருக்கேன். ஓ ரியலி? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார், இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. உண்மையை சொன்னா வெறும் கதை சொல்றதையே ப்ரோக்ராமா எடுத்து நீங்க பண்றீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் சார். இதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். நான் அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் இந்த ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது கதை சொல்றதுக்கு தைரியம் வரும். என்னோட அப்பா ரொம்ப நல்லா கதை சொல்லுவார் சார். தினமும் ராத்திரி எங்க அப்பா எனக்கு நிறைய கதை சொல்லியிருக்கார் சார். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்காது. எனக்கு அந்த ஸ்பேஸ்ல வேற ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதை உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். கிளம்புறப்ப சாகித் கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனா ஐம் சாரி லோனப்பன். இந்த மாதிரி வேற ப்ரோக்ராம்ஸ் வந்துச்சுன்னா ஐ டெஃபினெட்லி கால் யூ. சாப்பிடுங்க ப்ளீஸ். வேண்டாம், இருந்தாலும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. இதை வச்சுக்கோங்களோட பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இல்லை வேண்டாம், பஸ்ஸுக்கு காசு இருக்கு. சரி வாங்க. லோனப்பா, சூப்பரா நடந்ததா? மோசமா நடந்தது. என்ன சொல்ற? அது நடக்கல ஃபாதர். அட, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃபாதர். என் அப்பாவும் அப்படித்தானே இருந்தாரு. ராஜா ஆகணும்னு ஆசைப்பட்ட அவரு படையாளியா இருந்தே இறந்தாரு. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இதெல்லாம் பழகிடுச்சு ஃபாதர். 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் ஃபாதர். மறுபடியும் ஆரம்பிச்சப்ப ஜெயிக்கலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதெல்லாம் இப்ப போயிடுச்சு ஃபாதர். நீ உட்காரு. இல்ல உட்காருடா. எங்க? நான் அந்த பெரிய பாளையத்து அம்மானுடைய காரியத்துக்கு போனேன். இன்னைக்கு சர்ச்சில் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ல அங்க வரைக்கும் போயிட்டு வரலாம் வா. உன் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் மாறட்டா. அங்க விதவிதமான டிராமாக்கள்லாம் நடக்கும்டா. நீ வாடா. நான் வீட்டுக்கு போறேன் ஃபாதர். நீ ஏறி உட்கார லோனப்பா. உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சர்ச்சில் இருக்காங்க. உட்கார லோனப்பா. ஆ ஆ. இத்தரை மீதினில் வித்தகனாய் எழுந்த உத்தமனே தெய்வமே. இத்தரை மீதினில் உத்தமனாய் எழுந்த உத்தமனே தெய்வமே. ஜார்ஜனா, என்னடா? நான் உங்ககிட்ட இவ்வளவு காசு கொடுத்தோம், என்ன ராஜா பக்கமா படை வீரன் ஆக்கிறீங்களே? என்னடா நீ பேசுறது? எப்படியும் நீ தானே ஜீசஸ குத்த போற. அப்ப நீ தானே மெயின். அப்ப நான் தான் மெயினா? நீயே தான். அப்படின்னா கொஞ்சம் இருட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிங்க. லைட் எஃபெக்ட்லாம் இருக்குல்ல? இருக்குடா. ஸ்மோக்கு எல்லாம் இருக்கு. ஹலோ எல்லாரும், கொஞ்சம் கவனிங்க. இங்க இந்த ஸ்டேஜ்ல நடக்கிறது பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா அவங்க பண்ற விஷயத்த பாராட்டி கை தட்டினா சிறக விரிச்சு பறக்கிற மாதிரி மனுஷனும் பறப்பான். அப்படிதானே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உருவாகுறாங்க. நம்ம ப்ரோக்ராம்ல அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண நான் லோனப்பனை கூப்பிட போறேன். இந்த ப்ரோக்ராம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகுமா? அவன் பண்ண வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் அவனால இன்னைக்கு பண்ண முடியல. அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா அந்த ப்ரோக்ராம் நடக்க வேண்டிய இடம் இந்த இடம் தான். லோனப்பா வாப்பா. இவன் என்ன பண்றதுக்கு இப்ப ஸ்டேஜுக்கு போறானோ? அவமானப்படுத்த போறான். அதேதான். ஃாதர், நான் ராஜாவா படையாளியான்னு கடவுள் தான் நிச்சயிப்பாரு. ம் போ. ம் முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல பரமோன்னு இருந்தாரு. தென்னமரம் ஏறதுல அவர் அடிச்சு காலையில எகிப்துக்கு வந்த வியாபாரிங்க தான் இஸ்ரேல்காரங்க. அவங்க அங்க ஸ்டெப்பு வச்சு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. இவ்வளோ ஜனங்க இருக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி முதல் முறையா நான் நிக்கிறேன். ஏண்டப்பா, தூரத்துல உள்ள மலையடி வரத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமவாசிகள் எல்லாருமே அழகானவங்க. அதனாலேயே தலைமுறையா அவங்க யாரும் கண்ணாடியே பார்த்ததில்ல. ஒரு நாள் அந்த கிராமத்துல ஆடு மேய்க்கிற ஒரு பையன் ஆடுகளை மேய்க்க மலை பக்கம் போனான். ஒரு ஆடு பக்கத்துல உள்ள கிணத்துல விழுந்துருச்சு. அந்த ஆட்டை காப்பாத்த கிணத்துக்குள்ள விழுந்த அந்த பையனுக்கு அங்கிருந்து ஏதோ ஒரு தகடு மாதிரி ஒண்ணு கிடைச்சது. அத அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே கொண்டு போய் வச்சான். அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமத்துல பயங்கரமா மழை பெஞ்சது. இது லோலப்பன் தானே? அடுத்த நாள் அவன் அந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒண்ணு அந்த மரத்துக்கு கீழே இருக்குன்னு அவன் கூர்ந்து கவனிச்சான். சூரிய ஒளியால ஏதோ ஒண்ணு பயங்கரமா ஜொலிக்கிற மாதிரி அவன் கண்ணுல பட்டுச்சு. அவன் அந்த மரத்துக்கிட்ட ஓடினான். அவன் இது வரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத ஒரு விஷயத்த ஆச்சரியமா அவன் பார்த்தான். அந்த மரத்துக்கு கீழே இருந்தது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்த போது ஒரு அழகனை பார்த்தான். அத அவன் அப்படியே மரத்துக்கிட்ட திருப்பி காமிச்சான். அற்புதம்! அந்த கண்ணாடியில பூத்து குலுங்கின மரத்தோட அழக பார்த்தான். அத பார்த்ததும் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சந்தோஷத்துல அவன் கிராமம் முழுக்க கத்தி சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தான். அவன் அவனோட மொத்த வாழ்க்கையில தன்னோட கனவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தி அந்த கண்ணாடி கிட்ட இருந்து அவனுக்கு கிடைச்சது. அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த கண்ணாடி கைமாறுச்சு. அவனோட நண்பன், தோழி, சகோதரன், சகோதரி, கணவன், மனைவி, அம்மா, அப்பா, மகன், மகள்னு எல்லாரும் அந்த கண்ணாடியில தங்களோட அழக பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பாட்டி மட்டும் அந்த கண்ணாடி பார்க்கவே இல்லை. அவங்க மூடி இருந்த ஒரு அறையிலேயே இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து அந்த பாட்டியை சத்தமா கூப்பிட்டான். கதவை திறந்து அந்த பாட்டி வெளியில வந்தாங்க. அவங்க அவங்களோட கனவுகளை என்னைக்கும் மறைச்சு வைக்க தான் முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க அந்த கண்ணாடி கிட்ட மெல்ல மெல்ல வந்தாங்க. அந்த கண்ணாடிய அவங்க பார்த்து ரொம்ப நேரமா அழுதாங்க. அந்த அழுக அப்படியே புன்சிரிப்பாவும் மாறுச்சு. அவங்களோட அந்த வெள்ளை முடி கருப்பா மாறுச்சு. சுருக்கம் விழுந்த முகம் அழகா மாறுச்சு. அந்த முகம் பிரகாசமா இருந்தது. அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்த எல்லாரும் பிரகாசமா உணர்ந்தாங்க. பாதி வழியில நாம வேண்டான்னு தூக்கி போட்ட கனவுகளோட கண்ணாடி துண்டுகளை தேடி கண்டுபிடிக்கணும். மறுபடியும் நீங்க அந்த கண்ணாடியில தெரியணும், நீங்களா. அப்போ அழகான ஒரு உலகமும் உருவாகும். லோனப்பன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காட் பிளஸ்ட் மேன். போயிட்டு வா. இன்னைக்கு மார்ச் 20 வேர்ல்டு ஓரல் ஸ்டோரி டெல்லிங் டே. கதை சொல்றதுக்காக ஒரு நாள். ரொம்ப பிரம்மாண்டமா வெளிநாடுகள்ல நடக்கிற மாதிரி இந்த கதை திருவிழா இந்த கிராமத்துல அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு இந்தியால இருந்தும் பல்வேறு நாடுகள்ல இருந்தும் கதை கேட்கறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. கதைகள் சொல்லவும் கதைகள் கேட்கவும். இன்னைக்கு இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பிரியமான நம்ம ஊரை சேர்ந்த மிஸ்டர் லோனப்பன். புண்ணியராஜா ஆனந்தத்தோடு என்னுள்ளம் நிறைந்தவரே, ஆரவாரங்கள் கிருபை நோக்கி தனியாய்த்தான் நானும் நிற்கின்றேன். தேவன் கோயிலில் ஒவ்வொரு மூலையில் நட்சத்திரம் தொங்கும் போலே நாமும் நாளும் என்றும் ஒளிர்வோம்.